அண்டவா, நீ வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்பா. நல்ல சீரா எடுத்து கொடு. எம்பி கெட்டப், கருப்பு போறையை போட்டுட்டா மலையூர் மம்மட்டியான், கலசாலையை போட்டுட்டா எம்பி. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். என்ன முட்டை கடையில் யாரையும் காணும்? முட்டையை சாப்பிட்டா எய்ட்ஸ் வரும்? எவனா புரளி கிளப்பிட்டானா? முட்டை கடையில் முட்டை சூப்பர் காம்பினேஷனையா? என்ன சார், முட்டை வேணுமா? பத்து முட்டையும் மொத்தமா பார்சல் பண்ணிடவா? பத்தே உனக்கு மொத்தமா? பரதேசி, எனக்கு 100,000 முட்டை வேணுடா. 100,000? என்ன பக்கத்துல தனியா கடை வைக்க போறீங்களா? டேய் முதவி, நான் சுயேட்சை எம்பிடா, முட்டை சின்னத்துல நிக்கிறேன். முட்டை சின்னமா? ஆமாடா, முட்டை நம்ம சின்னமாச்சே. ஒவ்வொரு வீட்லயும் போய் ஒரு முட்டையை ஃப்ரீயா கொடுத்து ஓட்டு கடை என்ன ஆகும்? எல்லா பையலும் முட்டையில குத்துவாங்க. முட்டையில குத்துவாங்களா? பரதேசி, முட்டையில குத்துறா உடஞ்சிரும். ஐயோ, முட்டை சின்னத்துலங்க. அதை விட்டு ஃபீல் பண்ணாத. ஆமா, உன் கடையில மொத்தம் எத்தனை முட்டை இருக்கு? 70 முட்டை எல்லாம் சேர்த்தனா கூட ஒரு 1000 முட்டை தாங்க தேரும். சரிப்பட்டு வர்றது, நான் வரேன். ஐயோ, வெயிட் பண்ணுங்க சார், மெட்ராஸ்ல இருக்கிற முட்டை கடைக்கெல்லாம் போன் பண்ணி 1 hourல உங்களுக்கு 100,000 முட்டை நான் ரெடி பண்ணி தரேன். அப்படிங்களே, அப்ப சரி. சகோதரா சார், இங்க எங்காவது பக்கத்துல நகை கடை இருக்கா? ஏன் சார்? ஒண்ணுல, ஒரு சில வீட்டுல 50 ஓட்டு 100 ஓட்டு இருக்கு, அவங்க கிட்ட போய் முட்டையை கொடுத்தனு வச்சுக்கேன், சீப்பா இருக்கும். அதனால அந்த மாதிரி பாட்டிங்கிட்ட ஒவ்வொரு கோல்டு காயின் கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பர் ஐடியா சார். நானு பக்கத்துலதான் பஜனால் ஸ்டேட் வீடு இருக்கு, நானே போன் பண்றேன் சார். சரி, போன் பண்ணு. ஹலோ, நமஸ்தே சேட்டு, நான் முட்டை கடை முட்டை ரங்கம் பேசுறேன். நம்ம ஆளை அனுப்பி வைக்கிறேன், வேணுங்கிறத கொடுங்க. சூப்பர் பார்ட்டி. நீ முட்டையை கலெக்ட் பண்ணி வை, நான் சேட்டை கலெக்ட் பண்ணிட்டு. சரிங்க சார். வணக்கம் ஜி. ஆவோ ஜி, ஆவோ ஜி, நம்ம பஜ்லால் சேட்டு. வீட்ல டெய்லி பஜன் தான் போல இருக்கு. என்ன சொல்லுது? இல்ல இல்ல, சாம்ராணி வாசம் வருது இல்ல, அதுக்காக சொன்னேன். நம்ம திருப்பதி கோவிந்தா மேல ரொம்ப பக்தி. அப்படியா? நமக்கு அப்படிதான், பாக்கெட்ல என்னைக்குமே நாம கட்டி வச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களை மாதிரி ஆளுங்க பாத்தேன்னு வச்சுங்க, நெத்தியில ஒரே எடுத்துட்டிருவேன். அப்படியா ஜி? பக்தியிலே பெரிய பக்தி எழுதுறீங்களா? மத்தவங்களும் நாம போட்டு பாக்குறதா? என்ன ஒண்ணு ஏற்கனவே நீங்க நெத்தியில போட்டீங்க. சரி, இப்ப உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுல, ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சின்ன சின்னதா கொஞ்சம் கோல்டு காயின் வேணும். 1,00,000 ரூபாய்க்கு கோல்டு? ஆமா. 200 பீஸ் வரும், பரவாயில்ல. ஓகே, துட்டு கொடு ஜி. நம்ம இந்த முட்டைக்கடை ரங்கல்ல, அவங்க கிட்ட என்னுடைய 1,00,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த கோல்டு காயின் என்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் என் கூட வந்தீங்கன்னா அந்த 1,00,000 ரூபாய் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். ஓகே. முட்டைக்கடை ரங்கன் மூலம் நல்ல வியாபாரம். கோவிந்தா கோவிந்தா. என்ன சகோதரா, லட்சம் இருக்குல்ல? 99,000 ரெடி ஆயிடுச்சு சார். இன்னும் 1,000 ஹாஃப் அன் அவர்ல வந்துடும் சார். ஹாஃப் அன் அவர் ஆமா, பிரதமர் காத்துட்டு இருப்பாரு. ஒண்ணு செய், லட்சத்தை இவர்கிட்ட கொடுத்துரும். சரி சார. நீங்க இருந்து லட்சத்தை வாங்கி போறீங்க. நம்ம வாங்காம போக மாட்டோம். வாழ்க்கை வளமுடன். மட்டுமா என்ன சேட்டு, சும்மா நிக்கிற நேரத்துல ஒரு டெம்போ எடுத்துட்டு வரலாம்ல? டெம்போவா? எதுக்குப்பா? நான் தர 1,00,000 எதுல எடுத்துட்டு போவேன்? இந்த பையிலே கொண்டு போறான். நீ என்ன மெண்டலா? 1,00,000 முட்டையை இதுல எப்படி எடுத்துட்டு போவ? என்னது முட்டையா? 1,00,000 ரூபாய்லாம் உங்ககிட்ட வாங்க சொன்னது? முட்டை தான் சொன்னாரு. ரூபா முட்டை, ரூபா முட்டை, ரூபா முட்டை. இது எப்படியும் சக்சஸ் ஆயிடும். இன்னைக்கு இந்த வீரப்பனை பிடிக்காம விட மாட்டேன். என்னோட சின்ன போட்டுடுங்க மேடம், எலெக்ஷன் மூட்ல இருக்காங்க. காலனி பிரசிடென்ட் மட்டும் இல்ல தம்பி, கோஆபரேட்டிவ் சொசைட்டில கூட போட்டி போடுற. நமக்குள்ள இருக்கட்டும், நான் ஜெயிப்பேனா? உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க நல்லா கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு. மொத்தம் 15 நாங்க, ஒரு நாய்க்கு 200 ரூபாய் கொடுங்க. அதுங்க வாங்கிக்குமா? இல்ல நாங்க வாங்கிக்குவோம். ரெண்டு சுரி நாயும் பிடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டு கொடுங்க. அடாதீங்க, அடாதீங்க சார். ஏய், இன்னொரு வாட்டி அடாதீங்கன்னு சொன்னேன், உன்னை மர்டர் பண்ணி எங்க அப்பா பக்கத்துல படுக்க வச்சிருவேன். ஏய், ஏற்கனவே கிழவ மோசம் பண்ணி செத்து போயிட்டான், நாங்களே நொந்து போயிருக்கோம், நீ வேற வந்து தொலை பண்றியா? யாரா இவன்? பார்த்தாலே தெரியல, இவளோட சொந்தக்காரனா தான் இருப்பான் இவன். இந்த ஆள் எங்க சொந்தக்காரன் இல்ல. நான் தான் உன் பெரிய மாமனார்மா. என் மாமனார் எப்போ செத்துட்டாரு? திருட்டு ராஸ்கல். யாரு? நானா? நீ இல்லையா? எங்க அப்ப இவ்வளவு அநியாயம் செய்வான்னு நினைக்கல, நான் ஆசமா போனவன். என்னடா துபா கொடுத்தரமா அடிச்சுக்கிறாங்க, கூட்டுக்கிட்டவன் பெரிய கிரிமினல் போல இருக்கு. நம்மளோட வா, ஒழுங்க பாடைய தூக்கிட பீட. மனசை தேத்திக்கிங்க, அழாதீங்கப்பா. என்னடா எல்லாரும் அழாம ரிலாக்ஸா இருக்காங்க. அதுதான் குறை. பாவம் சித்தப்ப, இவ்வளவு சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாருல்ல. ஏயா, உனக்கு 65 வயசு சின்ன வயசா தெரியுதா? கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டான். அது சரி, சுவிட்ச் ஆன் பண்றது யாரு? சுவிட்ச் ஆன் பண்றதா? அந்த காலத்துல தான் வரட்டில வச்சு இருப்பாங்க, இப்ப எலக்ட்ரிசிஷன் தான், உள்ள தள்ளி சுவிட்ச் ஆன் பண்ணா போதும். அந்த முள்ள மாதிரி நான் தான் அப்பவே நினைச்சேன், நீ அதான் இருப்பேன். வா,
கேடி குப்புசாமி ஐயா போயிட்டாரே, கேடி குப்புசாமி ஐயா வாயை போட்டுட்டாரே, குப்புசாமி ஐயா போட்டுட்டாரே, கேடி குப்புசாமி ஐயா போயிட்டாரே, கேடி குப்புசாமி ஐயா போய் சேர்ந்தாருல, கேடி குப்புசாமி ஐயா போயிட்டாரியா, கேடி குப்புசாமி ஐயா அவுட், கேடி குப்புசாமி ஐயா அவுட். லூசு பசங்க சார், இந்த நேரத்துல உங்களை தொலை பண்ணக்கூடாது. எங்களுக்கு யார் சார் பணம் கொடுக்க போறது? இந்த ஒரு காலங்களை சின்னவளுங்க கிழமை இருக்கிற வரைக்கும் வழிச்சு கொட்டிட்டு இவளுங்கதான் இவளுங்கிட்ட கேளு. ஆமா, என்னத்தை குடிச்சிட்டாரு? அம்மாவோட கிழிஞ்ச சொல்லி ஓட்ட பாத்துட்டேன். தவிர என்ன எத்தனை? ரெண்டு. உங்க பீஸ் எவ்வளவு? 2000. அந்த 2000 நான் கொடுத்து அந்த மோதிரத்தை கிட்ட கொடுத்துறேன். ஆளுக்கு 1000 கொடுங்க, ஆளுக்கு ஒரு மோதிரம் தரேன். பித்தலையா இருக்கு. வாங்க 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 வாங்க. யோ சம்பந்தி, என்னய்யா அங்க ஆள் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கிறியா? மறுபடியும் என்னய்யா ஆச்சு? உங்க ஆளுங்க தயிர்ல நெய்ய ஊத்த மாட்டேங்கிறானுங்க. தயிர்ல நெய்யா? ஆமா, பருப்புல ஊத்துறீங்க, சாம்பார்ல ஊத்துறீங்க, ஏன் வத்த குழம்புல கூட ஊத்துறீங்க, தயிர்ல ஊத்த கூடாதா? என்னய்யா நியாயம்? அது வேஸ்ட் பசங்க, டேஸ்ட் தெரியாம ஊத்திட்டாங்க, மன்னிச்சிருங்க ஐயா. சரி சரி, தாம்பூலத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டு பீடாவை அனுப்பி வை. அப்படியே பாலிடாலையும் ஊத்த சொல்லவா? ஊத்து ஊத்து, உன் பொண்டாட்டி கூட. நீங்க ஐயோ, நான் கல்யாணம் பொண்ணு இல்ல தம்பி, பொண்ணோட தாய். அப்ப பொண்ணுங்க? அத இது கல்யாண பொண்ணா? ஏ, என்னை விட பெரிய மாதிரி இருக்கலா? இல்ல, ஊர்வலத்துல கேஸ் லைட் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கா. என்னங்க கண்ணம்பா மாதிரி இருக்க வேண்டிய நீங்க, கரீனா கபூர் மாதிரி சீன் போடுறீங்க, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க வேண்டிய உங்க பொண்ணு, அஞ்சலி தேவி மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க, இந்த அநியாயத்துக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? பொண்ணு தம்பி. ஓ, ஐம் சாரி. நீங்க கவலைப்படாதீங்க, வாய் பேச முடியாதது கடவுள் கொடுத்த வரோம். பொய் பேச தேவையில்லை, யாரோட மனசையும் புண்படுத்துற மாதிரி பேச தேவையில்லை. எந்த ஸ்டேட்ஸுக்கு போனாலும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் பாஷை ப்ராப்ளமே வராது. உலகத்திலே உயர்ந்த பாஷை ஊமை பாஷை தாங்க. எங்க இங்க வாங்க. நீங்க இவ்வளவு ஓவர் மேக்கப்ல இருந்தீங்கன்னா பாக்குறவங்கள உங்களை சீன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதான் கரெக்ட். இப்பதான் நீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க, இந்த கல்யாண பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பழமை உங்களுக்கு இது போதுமா? இன்னும் வேணுமா? If you don't mind, குனிஞ்சதான் குனிஞ்சிங்க. அங்க இருக்கிற மாம்பழத்தை எடுத்து இங்கேயும், இங்க இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து அங்கேயும் மாத்தி வச்சிடறீங்களா? வச்சிடறேன். ஓம் அதிர்ஷ்டாயனம, ஓம் பிரம்மாண்டாயனம, ஓம் இதுக்கு என்னடா அர்த்தம்? இது புரியலையா உங்களுக்கு? பொது சொத்துன்னு சொல்லிட்டு போறா. ஏய், எடுத்தேன்டா மாத்திரை. அங்க வாஸ்து சரியில்லடா, இங்க வாஸ்து சூப்பரா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள வீட்டுக்காரங்களா? பொண்ணு வீடு. ஏ, அப்படின்னா நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க, ரொம்ப நல்லது. எதுக்காக? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, பார்த்தது எல்லாருக்கும் உங்களை பிடிச்சி போயிடும். ஒருவேளை கல்யாணம் மாப்பிள உங்களை பார்த்துட்டு மேடையில இருந்து இறங்கி வந்து உங்க கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னா பிரச்சனையா போயிடும். அதான் சொன்னேன், கல்யாணத்துக்கு வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்தின பாவம் உங்களுக்கு எதுக்கு?
அன்பனே வா 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 அன்பனே வாழ்வை நேசிட இந்த வாழ்க்கை வாழத்தாண்டா வா வா தோழியே இனிமேல் இல்லை வேலியே பாலோடு இருமோல வாழ்ந்தால் ஜலிதானே ரங்கிலா வரணம் போல் நீ சேர்ந்து வாழ வேணும் குறும்புகள் பல செய்து நீ குடும்பம் நடத்த வேணும் வா வா நண்பனே வா 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 அன்பனே வாழ்வை நேசிட இந்த வாழ்க்கை வாழத்தாண்டா வா வா தோழியே இனிமேல் இல்லை வெளியே பாலோடு இரும்போல வாழ்ந்தால் ஜலிதாண்டே அதிகாரம் செய்யறாங்க பந்தல் இல்ல கல்யாண மாப்பிள்ளையின் தம்பி மட்டும் என்னென்னமோ சின்ன சின்ன சுமைகளை கொடுக்கிறான் பெண்ணி வீட்டாரின் சொந்தங்களிடம் அது இல்லை இது இல்லை என்பார்கள் பெண்ணோட அண்ணன் மட்டும் உள்ளதெல்லாம் தந்து விட்டு கைப்பி செஞ்சு நிற்கிறானே மாப்பிள்ளை உறவிடம் அத வேலையாட்கள் எல்லாரும் காஃபி கேட்கும் நேரம் தான் இறங்குது வாங்களே இங்க ரொம்ப முக்கியம் நீங்களே இந்த தாமதம் அந்த உண்மை சொல்ல வாங்க பட்டுச்சேல பத்தி இங்க பேச்சு மட்டும் நடக்குது மத்ததெல்லாம் மறந்திடும் பாருங்களே விருந்துக்கு தான் வர சொல்லித்தான் சாப்பாட்டு மேஸ்திரி அழைக்கிறாரே ஜெயலலிதா வாஜ்பாயி எல்லாரையும் தெரியும் டான்ஸ் பாத்தீங்க ஊத்தரங்களே மணப்பெண்ணின் தோழிகள் அடமா பிள்ளையின் தோழர்கள் இணைகின்ற நேரம் தான் வந்தது வா வா நண்பனே வா 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 அன்பனே வாழ்வை நேசிட இந்த வாழ்க்கை வாழத்தாண்டா ஹே வா வா தோழியே இனிமேல் இல்லை வெளியே பாலோடு நீரும் போல வாழ்ந்தால் ஜலிதானே ரங்கில வர்ணம் போல் நீ சேர்ந்து வாழ வேணும் குறும்புகள் பல செய்து நீ குடும்பம் நடத்த வேணும் வீடியோகிராஃபர் வரல அதான் நிறுத்த சொன்னேன் போட அங்க விட்டனா நாசமா போனவனே அவனுக்கு இது வந்திருக்கும் அவன் ஓரமா எங்கேயாவது ஒதுங்கி இருப்பாங்க போய் பாரு அப்பா அவன் எங்கேயா போனா இதோ வந்துட்டேன் சார் அவன் டைலாக்க நீ சொல்ற அவன் இல்ல இல்லைங்களா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சரி எங்க போய் தொலைஞ்சான் இதோ வந்துட்டேன் சார் வந்தா சார் யோ வாயா முகூர்த்த நேரத்துல எங்கேயா போன போய் அடியா தம்பி ஒரு நிமிஷம் சார் இந்த கேஸ்ட பார்த்த பிறகு கட்டிக்கலாம் என்னைய சொல்றாங்க தாலி எப்படி கட்டுறதுன்னு அந்த கேசட்ல விளக்கமா இருக்கு எம்ஐய நிறைய தாலி கட்டி இருக்கான் நிறைய தாலி தாலி கட்டுறத பாத்துருக்கான் உளறிச்சு வாய் உளறிச்சு மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா
காசு குடுக்கல நாங்களே வச்சிட்டோம். என்ன நாயே, உனக்கு இது எத்தனாவது கல்யாணம்? 13. அண்ணண்டே, போன மாதம் செங்கல்பட்டுல நடந்தது. 13. ஐயோ கடவுளே, 13 கல்யாணமா? 42 வயசாச்சு என் குருவுக்கு, இன்னும் ஒரு கல்யாணம் கூட நடக்கல, அதுக்குள்ள நீ 14 கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா? ஏண்டா இப்ப இந்த மேட்டர் ரொம்ப அவசியமாடா? வாய தொடர்ந்து செஞ்சு விடுவேன். அப்பளும் புள்ளி சரி ஏமாத்தி 13 கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, வெக்கமாடா? செஞ்சு வச்ச உனக்கே வெக்கம் இல்லையே. நான் செஞ்சனா? பின்ன அதுல 3 நீ தானே பண்ணி வச்ச? இன்னொரு தடவை வாய திறந்த உனக்கு தயிர்ல வீடாவது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஒரு பெரிய பருப்பு எடுத்துங்க சார். படத்தை எடுத்துல பட்டு போட்டுன்னு போயிட போறான். சார் இவனுங்களை போலீஸ்ல ஒப்படைச்சா அவங்க அடிக்கிற அடியில இவங்க சொம்பே காணாம போயிடும். தம்பி சார் அடிச்சிடாதீங்க சார். உங்களை எதுக்கு தம்பி நான் அடிக்க போறேன்? நீங்க என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தின தெய்வம் தம்பி. உங்க பாதங்களுக்கு சின்ன பையன் சார், எந்திரிங்க சார், சார் பிளீஸ் சார், காலை விழுகிறதுல தம்பி. நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு உங்க காலை தலை மேல வச்சு தாங்க. அவன காலை விழுந்துறீங்க, ஏன் காலை ஏன் சார் விழுவீங்க? ஒரு நல்ல பையனை பார்த்து உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். சகோதரா, தீ உன் போடு. ஸ்பெஷலா சாதாவா? ஸ்பெஷல். சக்கர கம்மியா ஜாஸ்தியா? ஜாஸ்தி. லைட்டா ஸ்ட்ராங்காவா? ஸ்ட்ராங்கா போடு. கப்லியா கிளாஸ்லியா? டேய் கிளாஸ்லடா, ஏன்டா என் உயிர் எடுக்கிற? அப்போ கொண்டா போதும், ஆத்துறது போதும்டா. நன்றி அண்ணே. என்னென்ன காசு கொடுக்காம போறீங்க? என்னைய கேட்ட பின்ன உங்களதான். என்னென்ன செய்யறீங்க? அக்கௌண்ட்ல வச்சுக்கப்பா. அக்கௌண்டா? இது என்ன இந்தியன் பேங்கா? கடன் சொல்றேன்னு முன்னாடியே சொல்றது இல்லையா? ஏண்டா பரதேசி, சாங்கா லைட்டா கப்பு உப்புன்னு 1000 கொசு கேட்டிய, கடனா ரொக்கமானு கேட்டியடா? கேட்கலையே. கேட்டதா கடன் சொல்லிப்பேன்? பிராடு முள்ள மாடி பொறுக்கி, உன்ன மாதிரி தான் நாடு எப்படி அவுட் போனோம் தம்பி? ராயப்பட்ட ஆஸ்பத்திரி எப்படி போனோம்? எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வியாதி இருந்தாதான் போக முடியும். இது நம்ம கொட்டாம்பட்டி குசும்பா இருக்க. இந்திரஜித், என்ன தெரியல? தெரியலப்பா. நான் தாண்டா கோதண்டராம, இப்ப தெரியுமே. அட தெரியலன்னு சொல்றேன்ல. ஏய், நம்ம ரெண்டு பேரும் ஒரே தெருவில் இருந்தோமே. அட ஞாபகத்துல இல்ல சார் எனக்கு. ஏய், ஒரு முறை நான் கூட அவசரத்துக்கு கைமாத்தா 100 வாங்கிட்டு இது வரைக்கும் திருப்பி கொடுக்கலையே. கோதண்டராமா, அட பாவி, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அட பாவி. டேய், 1008 ஃப்ளாஷ்பேக் சொன்னேன், அப்பெல்லாம் என் நினைவுக்கு வரல. 100 ரூபான்னு சொன்னதுமே நினைவுக்கு வந்துச்சாடா. டேய் டேய் டேய், அப்படிலாம் சொல்லாதடா, உண்மையில எனக்கு என்னைக்குமே பாசம் தான்டா. இந்த 100 ரூபா நான் எடுத்துக்கிறேன். டேய், இப்படி ஊரை விட்டு ஊர் வந்துட்டு 100க்கு 200க்கு அலைஞ்சிட்டு இருக்கேடா. அங்க உன்னோட பெரியப்பா பெரிய சொத்தை வச்சுக்கிட்டு வாரிசு இல்லாம உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரா? என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்காரா? பிக் ஃபாதர். என்னது பெரியப்பா? இங்கிலீஷ்ல சொன்னடா. வாங்க வக்கீல், உயில எழுத பேனாலாம் எடுத்து வந்துருக்கீங்களா? ரெடியா இருக்கு சார். என்ன பூட் பண்ணலாமா? இருட்டா இருக்கு, பெருசு மண்டையை போட்டுச்சா? பெரியப்பா! யார் அது? நான் தான் பெரியப்பா. இந்திரஜித் வந்திருக்க. மகனே வந்துட்டியா? என்ன வாய்ஸ் மட்டும் ஒருத்த ஆளை காணோம், கூப்பிடுங்க. ஏன் பெரியப்பா இருட்டுல இருக்கீங்க? தனியா தானடா இருக்கேன், எதுக்கு அனாவசியமா லைட்டா அதான் ஆன் பண்ணிட்டேன். ஓ, கரண்ட் செலவு மிச்சம் படுத்துறீங்களா? பரவாயில்ல, சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போடுறேன். ஐயா, அவசரப்பட்டு லைட்டை போட்டுறாத, கொஞ்சம் வேட்டி எடுத்து கட்டிக்கிறேன். அப்ப இதுக்கு வேட்டி கூட இல்லாம தான் இருந்தே நீ? இருட்டுல தானே பாருங்க, எதுக்கு வேட்டியை கட்டி அழுக்காக்கணும்? ஓ, இப்படிலாம் சிக்கனப்படுத்தி எனக்காக சொத்து சேர்த்து வச்சிருக்க? பெரிய சொத்து. அப்பா, நீ கிராட் பெரியப்பா. வந்துட்டியா? வா மகனே, வா. இந்த வேட்டிக்கா இவ்வளவு பில்ட் அப் கொடுத்த? ஏய், தப்பா பேசாத, இது என் கல்யாண வேட்டி, அதனால தான் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படியோ மகனே, இது வரைக்கும் புதையல பூதம் காக்கிற மாதிரி இந்த சொத்தை எல்லாம் வச்சு பாதுகாத்துட்டேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. பெரியப்பா, நான் லேட்டா வந்தாலும் பெரிய லாயரோட வந்திருக்கேன். உயில இப்பவே எழுதி இல்லாம? எதுக்குடா லாயரும் உயில் எல்லாம்? சொத்தை செவுத்து ஓரமா சாட்சி வச்சிருக்கேன், பொறு, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். அது எப்படி நீங்க செவுத்து ஓர சாட்சி வச்சிருப்பாரு? அது ஒண்ணும் இல்ல சார், பெரிய பணக்காரர் இல்ல, சொத்தை செவுத்துக்குள்ளதான் வச்சிருப்பாரு மகனே. இதுதான் நாம் பரம்பரை பரம்பரையா வச்சு காப்பாத்திட்டு வர நம்ம குடும்ப சொத்து. இந்த ஓட்ட தவுலாயா உன் சொத்து? ஏய், இத கேவலமா பேசாதப்பா. இந்த தவுல் தான் தில்லான மோகனம் வள்ள டிஎஸ் பாலையா வாசிச்சது, கரகாட்டக்காரன்ல கவுண்டமணி வாசிச்சதும் இந்த தவுல் தான். இதுக்குன்னு ஒரு ஹிஸ்டரியே இருக்குப்பா. ஆமா, இது பெரிய மைசூர் பேலஸ், இதுக்கு ஒரு ஹிஸ்டரி. யோ, இதை நம்பி லாயர் அவர் அழிச்சிட்டு வந்துட்டயா? பத்தாவது கால் டாக்ஸில வர வந்துட்டேன், இதுக்கெல்லாம் யாரையா காசு கொடுக்குறது?
கழுத்துல செயின். இது கவரிங். பாவம், கல்யாணத்துல அந்த கல்யாணம் பண்ண பார்த்து ரொம்ப பரிதாபமா இருந்துச்சுரா. எனக்கு மாப்பிள்ளைய நினைச்சா தான் ரொம்ப கவலையா இருக்கு. மாப்பிள்ளைய நினைச்சா பின்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச் போட்டுருப்பான். நாளைக்கு மோசடி பேர் வேணும்னு பேப்பர்ல வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகுமா? டேய், நம்ம வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுரா. வயசுக்கு வந்தா அரைக்கடம் ஆயிட்டோம். அதான் இன்னும் அறியாத பசங்களாவே இருக்கும். ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, உன கல்யாணம் ஆயிட்டா உன் ஜட்டியை நான் துவைக்க வேண்டாம்ல. அதுவும் கரெக்ட் தான். எனக்கு கிடைச்சிருச்சு. டேய், காலைல அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருந்தாடா. ஆமா, நான் பார்த்த அதே பொண்ணு. இவ எனக்காகவே பிறந்தவனு சிக்ஸ்த் சென்ஸ் சொல்லுது. இரு, சீன் போட்டு பாக்குறேன். கெட்டப்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏன், நல்லா இல்லையா? இல்லைன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்ல முடியுமா? என்ன சேத்துல விழுந்து எந்திரிச்சு வந்த பண்ணிக்கு பேண்ட் ஷர்ட் போட மாதிரி ரொம்ப கன்றாவியா இருக்கு இல்லடா? எனக்கு அது கேட்கும். இப்ப நீங்க திட்டீங்களா புகழ்ந்தீங்களா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்க, தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தேவை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் வெனிலா ஐஸ்கிரீம். நம்ம பேரர் இல்லை, கஸ்டமர். ஐம் யா, சூர்யா. உன் பேர் யார் கேட்டது? கேப்பீங்க என்ன சொன்னேன். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், உட்காரலாமா? பரவாயில்ல, நின்னுக்கிட்டே பேசு. ஓ, தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும். வெரி குட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறீங்க. நான் ஒரு புருஷன் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படியா? யாருக்கும் இல்லைங்க, உங்களுக்கு தான். செருப்பு பிஞ்சிடும். சிரிச்சுக்கிட்டே வரா. ஒர்க் அவுட் பண்ணிட்டானா? ஒத்திக்கிட்டு போகணும் சொல்லியிருப்பா. என்னடா, என்னாச்சு? கிட்ட போய் பார்த்த மாமா, அது நம்ம சைஸ்க்கு ஒத்து வராது. அதான் உனக்கு செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கா? அவன் உங்ககிட்ட பேசணுங்கிறடா. நிஜமாவா? நான் எனக்காவது உண்மை பேசியிருக்கேன். இவன் மேல சத்தியம்டா. போ, நண்பா உனக்கு நாலு நாளைக்கு பீர் வாங்கி தரேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன, இங்கே உட்கார கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கியா? ஐயோ இல்லைங்க, நீங்க என் கூட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? யாரு சொன்னது? என் ஃப்ரெண்ட் சூர்யா. அந்த ஃபூல் உன ஃபூல் பண்றதுக்காக போய் சொல்லிருக்கான். I'm sorry. தலைவா, சூப்பர் பார்ட்டி, பக்கத்துல யாரும் இல்ல. அப்படினா என் பரம்பரைக்கு புள்ளைய பத்தி கொடுக்கற வாய்ப்பை இவளுக்கு கொடுக்கலாமா? கொடுங்க. Excuse me. மே சிட்டி போய் ரெஸ்டாரன்ட் காரங்க கிட்ட கேளு. ஓ, இது நான் ரிசர்வ்டு நினைச்சேன். My name is Kottambatti Govinda Sastri. So what? எனக்கு அண்ணா நகரில் ஒரு பங்களா இருக்கு. அசோக் நகரில் 40,000 ரூபா ரெண்டு வர அளவுக்கு நாலு கடை இருக்கு. ஒரு சொனோட்டா கார் இருக்கு. ஆனால் பக்கத்தில் உட்காந்து வர்றதுக்கு ஒய்ஃப் தான் இல்லை. ஓடி போயிட்டாளா? நோ 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 நோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் என் காரில் ஒரு சீட்டும் வீட்டில் ஒரு பெட்டும் உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். சாரி, என் ட்ரிங்க் எங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். இதோ இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். சீக்கிரமே நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போகிறோம். இதுக்கே வாய புழக்காத, இன்னும் எவ்வளவோ இருக்கு, பொறுமையா பிளந்துக்க. நிஜமாங்களா? இப்ப சொன்னீங்களே அது. உங்களுக்கு டான்ஸ் ஆட வருமா? Come on, let's dance. One and a two and a three and a four. It is a man who come at me and knock on your door. You better let me in, come and pull out fashion on me. Come with a rhythm to make it dance fun. In the club and in the party, everybody dancing and feeling arty. We're gonna bat it on, wave your hand on, jump around in a silent patana. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல தாங்க. எந்த வீட்ல? வாடகை வீட்ல. அந்த வீடு எங்க இருக்கு? டீநகர் காலனில இருக்கு. அப்படியா? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். உங்களுக்கு எதுங்க சிரமம்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன். அவங்க துணை இல்லனா வர மாட்டீங்களா? அதுலங்க, நாங்க எந்த காரியம் செஞ்சாலும் சேர்ந்து தான் செய்வோம். அப்ப ஃபர்ஸ்ட் நைட் கூட மூணு பேரும் சேர்ந்து தானா? ஐயோ வா, அழகான பொண்ணு லிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட் மாதிரி. அது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உனக்கு டிரைவிங் தெரியுமா? அப்ப நீயே டிரைவ் பண்ணு.
பாத்தியா, சைக்கிள் கேப்ல கரெக்ட் பண்ணி ஓட்டிட்டு போயிட்டான். விட்டுறா, அவனையும் நம்மள மாதிரி வழியை விட்டு வேடி பார்க்க சொல்றியா? அனுபவிச்சுட்டு போட்டு விடு. எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. என்னங்க அது இப்படி கிள்ளிட்டீங்க? இது கனவு இல்லைன்னு சொல்றதுக்காக. அத வாயிலையும் சொல்லிருக்கலாம்ல, வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? நீங்க தானே, வேணா இன்னொரு வாட்டி கிளிக்குங்க. ஏ பாத்து, ஏ சிக்னல். என்ன அப்படி பாக்குற? அது ஒண்ணு இல்லைங்க, டிஸ்கோல உங்க கூட ஆடினது, இப்ப உங்க கார ஓட்டுறது. இன்னும் நம்பவே முடியல. நின்றா, நித்து நித்து. என்ன மாமே, பிகர் சும்மா நச்சுன்னு தள்ளிட்டு வந்தியா? ஓகே, என்ன சொல்லு, நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம்னா. என்னமோ இவளை பார்த்தா நம்ம வெங்கடலட்சுமி பாக்குற மாதிரியே இருக்கு. ஹலோங்க, பதினெட்டு
நேத்து நைட் 10 மணிலிருந்து நான் உன்னை காதலிக்கிறேன். சாரிங்க, நான் 10 வருஷமா எனக்குள்ளேயே ஒரு பொண்ணு ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கேன். யார் அவ? வெங்கடலட்சுமின் பேரு, என் கிளாஸ்மேட். வெங்கட்லட்சுமியா? இந்த பேரு எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. அந்த பொண்ணு என்னோட ஸ்கூல்மேட். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். 5th கிளாஸ் படிக்கிறப்பவா? அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும்? 8 வயசுங்க. அந்த வயசுல காதலா? காதலுக்கு வயசு விட மனசு தாங்க முக்கியம். நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஐவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். உன் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கருமாண்டி போண்டா. ஆமாங்க, சத்யா சூர்யா ரெண்டு பேரு. உன் கிளாஸ்ல மல்லேஸ்வரின் ஒரு பொண்ணு இருந்தால, அந்த திருட்டு முண்டை நான் ஆம்பளை கூட பார்க்காம மொத்து மொத்து மொத்துவா. உங்களுக்கு உப்பு தொட்டி பசங்க தானே கூப்பிடுவாங்க. ஏன் ஸ்கூல் கதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் ஃபிளாஷ்பேக்ல நானும் ஒரு கேரக்டர். அப்படின்னா நீங்க தான் என்னோட வெங்கடலட்சுமியா? இல்ல, மல்லேஸ்வரி. வெங்கடலட்சுமி மட்டும் இங்க என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். I'm sorry, Ari Babu. Venkata Lakshmi-ku... என்னாச்சு? மேரேஜ் ஆயிடுச்சு. நோ! எஸ், நான் கூட அவள் கல்யாணத்துக்கு போய் குத்து விளக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஓ மை காட், என் வெங்கட லட்சுமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பசங்க கூட இருக்காங்க. அப்படியா? பிள்ளைங்க கூட பிறந்துடுச்சா? ஆ, 2 பொண்ணுங்க. ஓ தெய்வமே, நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த பனிஷ்மெண்ட். வருத்தப்படாத ஹரி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு என்ன லவ் பண்ணு. நானே ஷாக்ல இருக்கேன், இப்ப லவ் வராது. ஒரு மனசுல 2 காதல் வரவே வராது. பாக்கியராஜுக்கு பூர்ணிமா மாதிரி, டி ராஜேந்தருக்கு உஷா மாதிரி, அஜித்துக்கு ஷானி மாதிரி, இந்த ஹரிபாபுக்கு அந்த வெங்கடலட்சுமி ஒருத்திதான். என் பேர் மல்லேஸ்வரி. பொன்னியார் சொன்னது. வா மூடு. ஹரிபாபு இன்னொருத்த பொண்டாட்டிய, 2 குழந்தைக்கு தாய நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஓ மை மதர், நினைச்சிட்டு இருக்கிற அருகது கூட எனக்கு இல்லாம பண்ணிட்டியே. அவள மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க? இல்லன்னு சொல்லிட்டு பஸ்ல ட்ரெயின்ல போய் படுத்துக்கிறேன். எதுக்கு ஊருக்கு போறதுக்கா? இல்ல, சாகரத்துக்கு. வேணா. அப்ப என்ன காதலிக்கிறியா? அவ காதலிச்சு தொலைக்கிறேன். அம்மா என்கிட்ட அப்படி என்னத்தை பார்த்து காதலிச்ச வெங்கடலட்சுமி? ஆச்சே, சாரி மலேஸ்வரி. உன்னை பார்த்துதான். அப்படின்னா என் பர்சனாலிட்டி உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? பர்சனாலிட்டினா, எத்தனையோ அழகான பசங்க என் பின்னாடி சுத்தினாங்க. யாருக்குமே தெரியாம என் ஜிப்ப போட்டு என் மானத்தை காப்பாத்தின. அப்பவே உன் மேல எனக்கு ஆசை வந்துருச்சு. அந்த ரவுடிங் கிண்டல் பண்ணப்ப நீ அவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கின. அந்த நிமிஷத்துல இருந்தே பாவி, குடிச்சா சொத்து அழிஞ்சு போயிருமுன்னு சோடா கூட குடிக்காம இருந்தேன். நீ பிராண்டியா போட்டு தாக்கிட்டு இருக்கியடா. குடிச்சே சொத்தை அழிச்சிருப்ப போல இருக்கடா. ஆமா, பெரிய எலிசி பில்டிங் வச்சிருக்காரு, அதை அழிக்கிறதுக்கு. யோ, வேதனை அமுக்கிறதுக்காக குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பேசுனே, மௌன தண்ணி போறதை விட்டு உன்னை போட தள்ளுவோம். ஆமாடா, நேத்துக்கு கால் டாக்ஸிக்கே காசு இல்லைன்னு கதறிக்கிட்டு இருந்தியே. ஆமா, இதுக்கெல்லாம் எதுடா காசு? உன் ப்ராப்பர்ட்டி வித்துட்டேன். என்னடா சொல்ற? அதையா நஞ்சு நொஞ்சு போய் டவுல் ஒன்று வச்சிருந்த பாத்தியா? அந்த செகண்ட் ஹேண்ட்ல காயிலாங்கடக்காரங்க வித்துட்டேயா? 250k. டவுல் வித்துட்டியா? டவுல் இன்னது தண்ணி போடுது. நானே மயங்க தள்ளு விழுந்துட்டாரு பெரியப்பா. டவுல் இன்னது ஓட்ட டவுலுக்கு கிளம்ப ஓவர் ரேஷன் குளுரா. ஏய் கேடா, டவுல் குடிங்க. சம்பாதிச்ச பணத்தை 1000 ரூபாய் நோட்டா மாத்தி தவளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தேன்.
அடப்பாவி, இந்தியாவில் தெருக்கு தெரு பேங்க் இருக்கு, அதை விட எதுக்கு தவளுக்குள்ள பணத்தை வச்ச? அறிவு இருக்காடா உனக்கு? பேங்க்ல போட்டு வச்சா இன்கம் டாக்ஸ்காரன் ஏதுன்னு கேட்க மாட்டான், பீரோக்குள்ள வச்சு போட்டு நான் திருடன் திருடிட்டு போயிட மாட்டான், ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு வச்சா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட மாட்டான். அதனால தான்டா பழைய தவளுக்குள்ள பத்திரமா வச்சிருந்தேன். எங்கடா கூடவே ஒரு கருப்பு கோட்டு கோட்டவனை கூட்டிட்டு வந்தியே, நம்ம குடும்ப ரகசியம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான்டா சஸ்பென்ஸ்ல வச்சேன். பெரியப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத, அந்த காயலங்கக்காரன் இந்த ஏரியாலாம் சுத்திட்டு இருப்பான், அவனை ஒரே அமுக்க அமுக்கிறம் பாரு. பழைய சாமான் வாங்குறது, பழைய சாமான் வாங்குறது. எங்க என் டவுல்? எங்க எந்த டவுல? டேய் நேத்து என் வீட்டுல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன், கல்யாணத்துக்கு அடிக்கிற மூலம். அதுரா அதுவா? ஒருத்தன் 50 ரூபாய் லாபத்துக்கு கேட்டான், கொடுத்துட்டேன். 50 ரூபாய்க்கா? டேய் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிய மாட்டான். யாரா அவன்? அவன் முகத்துல ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கிற ஒரே ஐட்டம் லென்த்தா இருக்கிற அவன் வாய் தான். தவளை மாதிரியா? எங்க இருக்கான் அவன்? என்னது என்னுடைய தவளுக்கு மாலை போட்டு இவன் மணி அடிச்சுட்டு இருக்கான்? இத பாரம்மா, இது தவளுக்கு பூஜை, அதனால கற்பூரத்தை எடுத்து தவளையில போட்டுங்க. அடேங்கப்பா, தவளுக்கு ரெண்டு பக்கமும் இடி, இங்க தவளைக்கு ரெண்டு பக்கமும் இடி. பத்தல கொண்டு வசந்த கோகிலம், நல்ல முகூர்த்த நேரம், வாத்தியத்தை வாயில வச்சு உடனடியா வாசி. சோதி லட்சுமி, அம்மா வாசிக்கிறாங்களேன்னு சும்மா இருக்கப்படாது, வாசிப்புக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடணும். குடும்பமே குரூப் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, ஒரு டைப்பான குடும்பமா இருக்கும் போல இருக்க சார். நான் தெரியும், எங்களை கச்சேரிக்கு புக் பண்ண வந்திருக்கீங்கல்ல, ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தெரியல. ஏன் கேலண்டர் தொலைஞ்சு போச்சா? எங்க கால் ஷீட் கிடைக்காதுன்னு சார். உங்க கால் ஷீட் பெட்ஷீட் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை இந்த டவுல். சார் என்ன உங்க பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி கத்துறீங்க சார்? இது எங்க பரம்பரை தவுள் சார், அது தெரியாம கைலாம் கடக்காரன் இதை வித்துரு சார. அது தெரிஞ்சு போய் எங்க பெரியப்பா கோமா செய்தியில படுத்துட்டு இருக்காரு சார். தயவுசெய்து இந்த தவுள கொஞ்சம் கொடுத்துருங்க சார். என்ன சார் தவுள் மேல கவுந்து அடிச்சு படுத்துட்டீங்க? யோ, இந்த தவுள் மேல கைய வச்ச இங்க ஒரு பாடி விழும், இது உள்ள குபேர லட்சுமி குடி இருக்காயா? குபேர லட்சுமியா? இதுக்குள்ள பணம் இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? இதுக்குள்ள லட்சுமி சிம்ரன் இருக்கா? உனக்கு யாரையா சொன்னது? ட்ரங்கால் போட்டு சொன்னாங்க. யோ, இது உள்ள அதிர்ஷ்டம் இருக்கிறதா நான் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. சோதிலட்சுமி, இந்த சாவிய சர்வ ஜாக்கிரதையா லாக்கர்ல வை. சாவியை கொண்டு போய் ஏடா கூடமான இடத்துல வச்சிட்டாள். ஏண்டி லாக்கர்ல தானே வைக்க சொன்னாரு. அம்மா லாக்கர் விட இதா சேஃப். ஹே கன்னி பெண்ணே, ஹே கன்னி பெண்ணே, ஓ நடைய பார்த்து தான் கன்னி போறேன். ஹே ஹே கன்னி பெண்ணே, ஹே கன்னி பெண்ணே, ஓ நடைய பார்த்து தான் கன்னி போறேன். ஹே கன்னி பையா, அழகா காட்டி என்ன ஆசைப்பட வச்சுட்டு பார்க்க தட சொல்லாத. ஐயோ 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 கன்னி பெண்ணே, ஏ கன்னி பெண்ணே, ஓ நடைய பார்த்து நான் கன்னி போறேன். சகரி சரி நீ சபரி பபதி சகரி சரி நீ சகரி சரி நீ சபரி பபதி சகரி சரி நீ பனி நிரி பனி நிரி பனி நிரி பனி நிரி பனி நிரி பாபா பனி நிரி சா 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 நி சா பஹை ஹை. உன் கண்களுக்கோ உன் கண்ணத்துக்கோ உன் இதழ்களுக்கோ தின நுரசலா உன் தேகத்திற்கும் உன் ஆர்வத்திற்கும் உன்
செழிப்பு சிங்காரம் அது போதையா ஏறும் அத கேட்டாலே சிவராத்திரி ஆகும். கொதிக்குது மனசு பறக்குது பணப்பு சும்மா சும்மா பம்பு செய்யுது. கன்னி பெண்ணே ஏய் கன்னி பெண்ணே ஓ நடையா பார்த்துதான் கன்னி போறேன். கண்கள் பல பழக்க கைகள் துடி துடிக்க அழக அள்ளி கொண்டு போக போறேன். நடைய பார்த்துதான் கண்ணி போறேன். அழக காட்டி என்ன ஆசைப்பட வச்சுட்டு பார்க்க தடை சொல்லாத ஹயோ 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 கண்ணி பெண்ணே ஏய் கண்ணி பெண்ணே நிறைய பணமும் வேணும். நீங்க எப்பவும் இப்படி டவல்ல தான் இருப்பீங்களா? நாங்க டவல்ல இருக்க மாட்டோம், டவல் தான் மேல இருக்கும். என்ன சொல்லுங்க, ஜட்டி போடலடா. குளிர்காலம் பாருங்க, அதான் டவல் கட்டிருக்கோம். வெயில் காலம் வந்தா இது கூட கிடையாது. போட்டோண்ணா, முதல்ல இது யாருன்னு தெரியுதா? முந்தா நாள் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம், கரெக்டா? முந்தா நாள் ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சோம் இல்ல? இது நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 10 வருஷம் அதான் நம்ம ஸ்கூல்ல பொரட்டி பொரட்டி அடிப்பாளே அந்த திருட்டு முட்டை மலேசியா. அந்த திருட்டு முட்டை தான் இந்த மலேசியா. அட பாவி, தெரிஞ்சது இவ்வளவு தைரியமா கூட்டி வந்திருக்க பாரு, கீழே நடந்துருச்சு. உனக்கு கூட வா. உனக்கு இல்லடா, எனக்கு. பயப்படாதீங்க, இப்போ பழைய மலேசியா இல்ல. அப்ப கராத்தேல பிளாக் பெல்ட், இப்ப என்ன கோல்ட் பெல்ட்டா? என் உடம்பு தாங்காத அவளை அனுப்பிடுறா. அவ இப்ப அடிக்கிறதுல நிறுத்திட்டா. நம்ம மாட்டோ, நிஜம்தாண்டா, இறங்குங்கடா. வாடாமட்டா. சூரி, நீ சின்ன வயசுல கருமாட்டின்னு சொல்லி அழைப்பியே, அது இவன் தான் சூர்யா. ஹாய். ஹாய், நைஸ் டு மீட் யூ. இவன் தான் போண்டா சத்யா. ஹலோ. கொஞ்சம் இருக்கும். ஐயோ, என்னது பண்ண வேலை? கொஞ்சம் தண்ணி கொண்டு வர. ஏண்டா, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னு சொன்ன. ஐயோ, மறந்துட்டேன். என்ன அந்த சேர்ல உட்காந்தியா? அதுக்கு ஒரு காலை இல்லையே. உட்கார்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நீ உட்கார்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம்ல. சின்ன வயசுல நம்மள அடிச்சா இல்ல, நம்மளால பழி வாங்க முடியலனால நம்ம சேர் குத்திருச்சு. இந்த ஐயோ, என்னது, உடஞ்ச சேர்ல உட்காந்துட்டியா? அவளா உட்காரலடா, எலி பொறியில தானா விழுந்துருச்சு. விழுந்தா தூக்கி விடாம சிரிக்கிறீங்களா? வெண்ணீங்களா? அப்படின்னா எழுப்புடா, எழுப்பு, எழுப்பு, எழுப்பு. என்னடா
சாரி மல்லி, ஃபீல் ஆயிட்டியா? ஃபூல் ஆயிட்டேன். அவங்க இதெல்லாம் வேணும்னு செய்யல. அவங்க வேணும்னு தான் பண்ணாங்க. இல்லனா நான் விழுந்ததோ அப்படி சிரிப்பாங்களா? மேனலஸ் ப்ரூட்ஸ். இங்க பாரு, இனிமே அவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்றேன்னு சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏ நாளைக்கு யாராவது என் பாய்ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு கேட்டா நாய் பிடிக்கிறவன்னு சொல்லவா? போகட்டும், பணத்து கிரான்னு சொல்லு. அதனே ஷேர் பிசினஸ் அப்பறமையா சொல்லி கேட்டுக்க. பின்ன என்ன செய்யணும்ங்கற? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பிசினஸோ இல்ல ஷாப் ஓபன் பண்ணு. அப்ப அவங்க அவங்க எப்படி சகாரானுங்க? நீ உன் சாமான தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துரு. ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு 15 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப்ப விட்டுட்டு வர சொல்றியே? நீ ஏதோ கோவத்துல இருக்க. பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க. பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? இல்ல, என் பொறுமை காலி ஆயிடுச்சு, இறங்கு. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும்னா என்னோட வீட்டுக்கு வா. அவங்க தான் முக்கியம்னா என்னையும் நம்ம காதலையும் மறந்துடு. வாட், நாங்க அவளுக்கு சாரி சொல்லணுமா? சாரி எனக்கு இல்ல, மலி சாரிக்கு சொல்லு. அவளுக்கு நாங்க சாரி சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். சாரி சொல்ற அளவுக்கு நாங்க என்னடா தப்பு செஞ்சோம்? நீங்க அவகிட்ட பிஹேவ் பண்ணது சரியில்லை. தம்பி தனுஷே, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் யாரும் சாரி கேட்க மாட்டாங்க. யாரையா தெரியாம அடிச்சாலும் திட்டனால தான் சாரி கேட்பாங்க. வேணா அவனை செய், அவளை மறுபடியும் கூட்டுவா, இவன் திட்டுவா, நான் அடிக்கிறேன், அப்புறம் சாரி கேட்கும். என் மகன நக்கலா இருக்கா? டேய் அப்படிதாண்டா, சின்ன வயசுல நம்மளை எவ்வளவு அடிச்சிருப்பா, ஒரு தடவை சாரி சொல்லிருப்பாளா? மச்சா, நீங்க சாரி கேட்கலன்னா அவ என்னையும் என் காதலையும் மறந்துடுவாடா. நீங்க கேட்டீங்கன்னா என் காதல் நிலைக்கும்டா. இல்லைன்னா குலைக்குமா? ஏன்டா ஃபீல் பண்ற? இந்த மூஞ்சி கூட அவளை லவ் பண்ண மாட்டான்னு நான் சொன்னா அவகிட்ட போய் சொல்லு. கைட்டு வர அவளை. நீ சொல்ற அளவுக்கு அது சொல்ல போயிலடா. காதலுங்கிறது ஃபேவ் கால் மாதிரி, ஒரு தடவை ஓட்டிக்கிட்டா விடாது. அப்படியா? எங்கடா ஓட்டிருக்கே, காணமே? ஐ அம் சீரியஸ். அப்படினா டாக்டர்ட்ட காட்டு. டேய், அவ ரொம்ப திமிரு பிடிச்சவடா. உனக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாது. ஆமாடா, அவ ஓ மேல வச்சிருக்கிறது உண்மையான கதை இல்ல. ஓ பிரேட ஆவறனோ. ஆனா நீலா ஓ பிரேட போயிட்டு இருக்க. அதெல்லாம் உங்களுக்கு அனாவசியம். சாரி சொல்வீங்களா இல்லையா? சாரி. சரி, இன்னில இருந்து உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் மச்சான், ப்ளீஸ் ரா. டேய் சொல்லுங்கடா. டேய் மச்சான், நேத்து வரைக்கும் எங்க பாடியில ஒரு பார்ட் மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு கழட்டி விட்டு போறியா? நியாயமா? நீங்க எனக்கு பார்ட்னா அவ எனக்கு ஹார்ட். பார்ட் இல்லனா கூட வாழலாம். நான் ஹார்ட் இல்லாம வாழ முடியாது. டேய், இவனுக்கு பேரா இவ்ளோ தைரியம் வந்தது? வரலடா, வர வச்சிருக்கான். நேத்து ஒரு நாள் ராத்திரி அவ கூட போய் சாப்பிட்டான்ல, அதான் அவ பின்னாடியே போறான். இப்ப என்னடா பண்றது? கட் பண்ணிடலாம். வாரிசு எல்லாம் போயிடுமே. அத இல்லடா, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப இவனை இப்படியே விட்டோம், காலம் பூரா அவளுக்கு அடிமையாவே இருப்பான். அவன் மச்சான், அது மட்டும் நடக்கவே கூடாதுரா. நம்ம ஃப்ரெண்டை எப்படியா காப்பாத்தி ஆகணும். ஏண்டா உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும் தெரியாதா? போதுமா? ஓகே, எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட பேசணும். ஏ ரேட் மணிக்கு 5000. ஐயோ, நாங்க அதுக்கு வரல. நாங்க புள்ளிராஜ் ஆக விரும்பல. ஷட் அப். நான் லாயர் டா. ஏ ஃபீஸ் 5000 சொன்னேன். மூடிக்க, நாயோட சேர்த்து பண்ணி முடிச்சா நாங்களும் மணிக்கு 10000 சம்பாதிப்போம். உங்ககிட்ட சீரியஸா பேசணும் நாங்க வந்திருக்கோம். சொன்னேல ஃபீஸ் கொடுத்தா நான் பேசுறேன். டேய், உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? சாயந்தரம் ஆஃப் வாங்குறதுக்கு 150 வச்சிருக்கேன். இந்தா 400 ரூபீஸ். 4 நிமிஷம் டைம் தரேன். பணம் கொடுத்துருக்கோம்ல, உட்காந்து பேசுவோம். எங்க ஹரிபாபு ரொம்ப நல்ல பையன். அதனால தான் காதலிச்சேன். காதலிச்சுக்க, கட்டி பிடிச்சுக்க, அதோட எடுத்துக்க. ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி பிசினஸ் தனியா பண்ணனும் சொல்லி அறியே. ஏனா இனிமே அவன் என்னோட என் புருஷனா இருக்கணும்ங்கிறதுக்காக தான். அத சொல்றதுக்கு நீ யாரு? ஹரிபாபோட லவர். நாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸை விட லவர் சொல்றதுக்கு தான் வேல்யூ அதிகம். அத ஒண்ணு நீ சொல்ல வேண்டியது இல்ல. நேத்து அவன் பேசுறப்பவே தெரியும். அப்படி நீ என்னத்த தான் காட்டுனியோ தெரியல, எங்களை விட்டு போயிட்டான். உங்ககிட்ட இருக்கணும் நினைக்கிறவன் என்கிட்ட எதுக்குடா வரணும்? அவன் வர மாட்டான், நீ வர வச்சிருக்க. அவன் பால் குடிக்கிற பாப்ப பாரு. அவன் பால் குடிக்க மாட்டான், பீர் தான் குடிப்பான். இத பார், அவன் இல்லாம எங்க பிசினஸ் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. இதோட விட்டு மண்ணாங்கட்டி பிசினஸ் அதெல்லாம் ஒரு பிசினஸா? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. மரியாதையா அவனை விட்டுட்டு வேற எவனாவது வச்சுக்கோ. பெட்டர். அவன லவ் பண்ணதே நீ சொன்ன விட்டுட்டு போக இல்ல. அப்படினா அவன நீயே வச்சுக்க போறியா? எஸ். இதான் உன் கடைசி முடிவா? எஸ். ஏய், நீ அவன மறக்கலன்னு வச்சுக்க. என்ன செய்வீங்க? நாங்க அவன மறந்துடுவோம். இந்த பார், நாங்க ஒரு தடவை தான் சொல்லுவோம். டைம் முடிஞ்சு போச்சு. நாங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்ல வரேன். கெட் அவுட். தேங்க்ஸ். உன்கிட்ட பேசுறதுக்கு பதிலா நாலு தெருக்கு போய் நான் யாது கிடைச்சிருக்கோம். சை. ஏண்டா நிறுத்த? மல்லேஸ்வரியும் ஹரிபாபியும் பிரிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அங்கே பார். ஐடியா சூப்பர் தான், ஆனா ஒத்துப்பாளா? ஒத்துக்காம போறதுக்கு அவனு காலேஜ்கள் இல்ல கால்கள் போய் பேசு. ட்ரை பண்றேன். எஸ்கியூஸ் மீ, எங்க வீட்டுக்கு வரீங்களா? இடியட், நான் என்ன ஃபேமிலி டைப் பொண்ணு நினைச்சியா? வீட்டுக்கு வரதுக்கு வேணும்னா லாட்ஜுக்கு வர. ஐயோ, லாட்ஜ் படத்தை உங்ககிட்ட கொடுத்தற வீட்டுக்கு வந்துருங்களேன். அப்படினா ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் கூட்டுவாங்களேன். எங்களுக்கு சால்டா 2-3 ஃபிகர் தேவைப்படுது. எதுக்கு? நீங்க ரெண்டு பேர் தானே, நானே சமாளிச்சுக்கிறேன். சீச்சி, அதெல்லாம் இல்ல, சும்மா போட்டோ எடுக்கறேன். போட்டோக்கா? ரெடி, அப்படியே இருப்பா. அப்பா சூப்பர், அப்படியே ரா. பத்து 2 இன்ச் கீழே அரைக்கிட போறோம். இந்த போஸ் போதுண்டா, வாழ்க்கை சர்வநாசம்.
கொஞ்சம் செக்ஸி எக்ஸ்பிரஷன் கொடுறா. டேய் என் ஃபேஸ் தான் வராதேடா. ஆ ஆ ஆ கை வச்சிரு. இந்த கான்டாக்ட் போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு சும்மா இருக்காத. டெம்ட் ஆயிட்டா செல்லு, ரூம்க்குள்ள போயிடலாம். நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல. நீங்க அந்த மாதிரி பசங்க இல்லனாலும் நாங்க அந்த மாதிரி பொண்ணு இல்ல. டேய் சீக்கிரம் ஏறா, ரொம்ப காஜி புடிச்ச ஆளுங்க. ஆமா, நீ என்னமோ ஃப்ரெஷா இருக்கிற மாதிரி தான். டேய் போட்டோ எல்லாம் சூப்பரா இருக்குடா. நான் கூட நாலஞ்சு போட்டோ எடுத்துக்கலாம். ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா. டேய் கவர்ல ஸ்டாம்ப் போட்டவே இல்ல, மறந்துட்டோம். ரொம்ப நல்லதா போச்சு, பெனால்டிக்காவது கொண்டு போய் கரெக்டா செத்துருவாங்க. கரெக்டா போட்டு பாக்கலாம். மூதேவி சீட்டை போடுறா. ஒரு ஜோக்கரை போட்டு பாரு, உனக்கே சீன் காட்டுறேன். டேய் ஓ மூளை ரொம்ப ஸ்ட்ராங்கடா, கதவு தட்டுறாங்கடா. ஹாய் மொழி, என்ன இந்த பக்கம் கவர் வந்திருக்கும்டா. எனக்கு கவர் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? கையில கவர் இருக்குல்ல, அதை வச்சுதான் சொன்னான். கரெக்டா? ஆமாமா, அவன் சொன்ன மாதிரி தான். மல்லி கவர் வந்த விஷயத்தை கவர் பண்ணடா. கையில என்ன போட்டோடா? போட்டோ தான் இருக்கா? ஆமே கரெக்ட். ஆமா இந்த என்ன ஒரு போட்டோ சார் இருக்கு. அட பாவி, என்னடா போட்டோ மாதிரி வச்சா? நம்ம ஸ்ரீலோலன் குலாபிஸோட பிசாஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ லோலனை எங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. தங்க மாதிரி இருக்கிற உன்ன விட்டுட்டு புள்ளி ராணியோட இருக்கான் பார். இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. இத பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிடா மன்னிப்பாங்க? இமிடியேட்டா கட்டி விட்டு. வேணாம், பேட் பாய். அவங்க கிட்ட இல்லாத பழக்கமே கிடையாது. தண்ணி, கஞ்சா, சீட்டு, பொம்பளைங்க, ஆம்பளைங்க, பின்ன வேணா அங்க பாரு. இது உங்களோடது தானே? இல்ல இல்ல, அவன் குடிச்சிட்டு வச்சிட்டு போனதே அவன் ஞாபகார்த்தமா அப்படியே வச்சிருக்கான். இல்லடா. சரி சரி, இந்த போட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியதா? சுத்தமா தெரியவே இல்ல. அசப்ல அவன மாதிரியே இருக்கே. அவனேதான், அவனேதான். எனக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியுது. என்ன ரெண்டு தெரியதா? அரிபாபுக்கு செஸ்ட்ல முடி இல்ல. அடச்சி, அன்னைக்கு ஷேவ் பண்ணிருப்பான். அவனுக்கு கையில எதுவும் மச்சம் இல்ல. ஃபேஷனுக்காக பச்சை குத்தி இருப்பான். இல்லடா, இவன் எதை சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அந்த மச்சம் ஹரிபாபுக்குல்ல உனக்கு இருக்கு. அட, உனக்கு அவன மாதிரியே கையில மச்சம் இருக்குடா. என்ன பார்த்து தான் மச்சம் அவனே பச்சை குத்திட்டான். ஷட் அப், ஜஸ்ட் மினிட். இன்னொரு தடவை இப்படி சீப் டிராமா ப்ளே பண்ணி எங்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க, மர்டர் பண்ணி கேஸ் இல்லாம பண்ணிடுவேன். மைண்ட் இட். இப்ப பாரு, கரெக்டா கோல் போடுறேன். சரி. டேய் எங்க இருக்கீங்களா? நான் உங்களை தேடி ரூமுக்கு போனேன். நாங்க எங்க இருக்கோம் உன்ன யாரங்க போ சொல்றேன். இல்லடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவ கிட்ட சண்டை போட்டுட்டு எங்க கிட்ட வந்துட்டியா? இன்னைக்கு சாயங்காலம் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். யாரை கேட்டு வச்ச? ஐயரை கேட்டு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் பார்ட்டி கூட இருக்கு. சாரி, எப்ப நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட அவதான் முக்கியன்னு வீட்டை விட்டு போனியோ அப்பவே உனக்கும் எங்களுக்கு இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. நாங்க பார்ட்டிக்கு வரமாட்டோம். தேங்க்ஸ்டா. எதுக்கு? பிச்சைக்காரங்களை கூப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை மட்டும் கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கா. தப்பி தவறி நீங்க வந்துட போறீங்களா சொல்லிட்டு போலான்னு வந்தேன், ஆனா அதுக்கு அவசியமே இல்ல. வரேன்டா. அம்மா அடி, இவ ஏன்டா பயங்கரவாதியா மாறிட்டா? சாரி சாரி. நோ சாரி. நீங்க கீப் ரைட், நான் கீப் லெஃப்ட். ஓகே. நீ நீங்க ஹரி பாபு? ஓ வெங்கடலட்சுமி. எஸ். ஓ ஓ மை காட். சாரி வெங்கடலட்சுமி, உன்னை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த எமோஷன்ல உன்னை கட்டி பிடிச்சிட்டேன். இது அவர்கிட்ட சொல்லிடாத. அவர் யாரு? உன் புருஷன் தான். நான் அவன் பொண்டாட்டின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அம்மா பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அந்த குழந்தைங்களுக்கு அம்மன் கூட ஆக்கிட்டானே. நல்லா இருக்காங்க. பாவம், எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்ட. என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா உன்னை பூ மாதிரி வச்சு காப்பாத்திருப்பேன். என்ன பண்றது? இங்க எப்போ வந்த வெங்கடலட்சுமி? ஒரு வாரம் ஆச்சு. நீ எப்படி இருக்க? உன்னை முழுசா மறக்க முடியாம ஏதோ பேரு கலைஞ்சிட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் வெங்கடலட்சுமி. எப்பாவது உனக்கு என் ஞாபகம் வந்திருக்கா? மறந்திருந்தா தானே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அப்புறம் உன்னை பாக்குறதுக்கு, உன்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட உன் அட்ரஸ் இல்லையே. ஓ தெய்வமே, ஏன் எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில இப்படி விளையாடுன? எதுக்காக ஹரி நீ வருத்தப்படுற? ஒண்ணுலமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம்ல, அதான் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. ஆமா, உன் கூட எப்பவும் கருமாண்டி போண்டான்னு ரெண்டு பேர் இருப்பாங்களே, அவங்க இங்க இருக்கா? இவன் தான் போண்டா, இவன் கருமாண்டி.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? கிரிக்கெட் ஆடுறோம். நான் டான்ஸ் மாஸ்டர், இவன் சிங்கர். என்ன படத்துல பண்ணிருக்கீங்க? சினிமால இல்ல, கானா கச்சேரியில. ஓ, ஹரி பாபு. எங்க? இட்ஸ் கால். சொல்லலையே. அவன் என்னைக்கு சொல்லிட்டு போறான் ஐடியட். அது சரி, நீ எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? புள்ளைங்க பெத்துக்குவா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைங்களை பெத்துக்கிட்டேனா? யார் சொன்னது உங்களுக்கு? ஹரி பாபு. அவனுக்கு மல்லே சொல்லி சொல்லலாம். சிச்சி, எனக்கு கல்யாணமும் ஆகல, புள்ளைங்களும் பிறக்கல. என்ன சொல்ற? அது ஒரு பெரிய கதை. சின்ன கதையா சொல்ல முடியாதா? ஓம் மாதவாய நமஹ, ஓம் கேசவாய நமஹ. கோவை கவுண்டமணி அவர்களின் ஒரே மகள் சௌபாக்கியவதி மல்லீஸ்வரிக்கும் தாய் தந்தை இல்லாத ஹரிபாபுவுக்கும் இந்த மாதம் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு பெரியோர்களால் சுபமுகூர்த்த நிச்சயம் பண்ணியிருக்கிறதால தாங்கள் அனைவரும் அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் கேட்டுக்கொள்கிறேன். மல்லேஸ்வரி அங்க இருக்காடா, வரண்டி ஆப்பு. ஏய் மல்லேஸ்வரி, போய் கேளுடா. ஏய் தண்ணி, இவன கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக வெங்கடலட்சுமி கல்யாணம் ஆகி புள்ள இருக்குன்னு போய் சொன்னியா? என்னடா சொல்ற நீ? ஹரி, அவன் போதையில உளறான், அவன் சொல்றத நம்பாத. நாங்க போதை ஏத்துனத உண்மையை உளற மாதிரி எங்க ஹரிபாபா விட்டுரு. என்னைய நிறுத்துங்கன்னு சொல்றது? ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அதாவது பாதி கல்யாணமே முடிஞ்ச மாதிரிதான். இந்த எங்கேஜ்மென்ட் நடந்த நீதானா? அதா நானே தான். அவங்க கொடுக்க வேண்டிய தச்சனைக்காக வெயிட் பண்ணு. அவங்க என்ன கொடுக்கறது? நாங்களே கொடுக்கறோம். தாராளமா கொடுங்க, யார் வேணாலும் கொடுங்க, ஆனா ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும். டேய் ஸ்பாட் பேமெண்ட் வேணமாடா ஐயருக்கு, கொடுத்துடுமா? என் தலைவன் மேல எவனாவது கைய வச்சிங்க உயிர் போயிடும். யாருக்குடா? அவருக்குதான். அதுக்கு தான் அடிக்கிறோம். பின்னாடி எங்க வேணாலும் அடிச்சிங்க சார், முன்னாடி மட்டும் அடிச்சிடாதீங்க சார். அவர்கிட்ட என்ன இல்லைன்னு தெரியல, இது வரைக்கும் கல்யாணம் ஆகல, அதுவும் இல்ல தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஜென்மத்து கல்யாணம் நடக்காது, விட்டுடுங்க சார். இப்ப இந்த மேட்டர் ரொம்ப அவசியமாடா. உங்க சேஃப்டி தானே சொல்ல தலைவா, எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம், அடிச்சுக்க வேண்டியதானே. அடிக்கப்பா. சாமி சாமி, உங்க ரெண்டு பேரையும் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க வந்த வேலையை போய் கவனிச்சுட்டு திரும்ப இங்க வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இந்த நாயோட கொஞ்சம் கனெக்ட் வைக்கணும். வந்த வேலையை மறந்துட்டோம், வாடா. அடியே மல்லேஸ்வரி, எங்க அடிச்சாலும் பரவாயில்லையா உனக்கு? அது உங்க இஷ்டம். எங்க அடிச்சாலும் பரவாயில்லையா? அவள நிச்சயதார்த்தம் கூட ஆனாலும் பரவாயில்ல, வெங்கடலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி முடியாதுன்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அனுப்புறம் சாந்தி முகூர்த்தம் பண்ணிக்கோ. கலண்டம் பண்ணாதீங்க, எது வருதாலும் அப்புறம் பேசிக்கலாம், போங்க. அப்புறம் நான் எப்படா? உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம், குழந்தைங்க பிறந்த, அதுக்கு கராத்தே ஸ்கூல்ல வந்து கராத்தே கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா? ஒழுங்க அவனை அனுப்பிச்சிடு, இல்ல கீழ்ச்சி கீரை நட்டுருவேன், நட்டக்கரைக்கு தண்ணி ஊத்திருவேன். இப்ப நடணுமா? உயிர் வேணா ஓடிப்படுங்கடா, மல்லி இது பாரு வேணா. சோ ஏண்டா இப்படி குறுக்க நெடுக்க நடக்கிறத? ஸ்ட்ரைட்டா நடந்திருந்தா பழனிக்கு பாத யாத்திரையா போயிருக்கலாம். அப்படி என்னடா யோசனை? ரூமுக்குள்ள இருக்க தவுல் எடுக்கணும்னா அதுக்கு பூட்டை தரணும், பூட்டை தரணும்னா அதுக்கு சாவி வேணும். ஆனா அந்த சாவி எடுக்க முடியாத இடத்துல இருக்க. அலிபாபா குகையில கொண்டு வச்சுட்டாங்களா? அங்க இருந்தா கூட பரவாயில்லையே, திறந்துரு சீசன திறந்துருமே. வேற எங்கடா வச்சிருக்காங்க? பொண்ணோட ஜாக்கெட்டுக்குள்ள இருக்குப்பா. ஜாக்கெட்டுக்குள்ள தானே, அப்ப ஈஸியா எடுத்துடலாம். நீங்க பேத்துருவாங்க. ஏண்டா இப்ப சாவி எடுக்கணும் அவ்வளவுதானே? அப்ப குளிக்க பாத்ரூமுக்கு போவாள்ல, அப்ப ஜாக்கெட்டை கழுத்துவாள்ல, சாவியை எடுத்து வைப்பாள்ல. நீ அதுக்கு முன்னாலேயே அங்க போய் ஒளிஞ்சிருந்தனா நமக்குன்னு சாவியை தூக்கிட்டு ஓடி வந்துடலாம். நான் இப்ப போறேன். பையன் போற வேகத்தை பார்த்தா சாவி என்ன, பூட்டோடையே வந்துருவான். இன்னும் டைம் ஆயிட்ட போது, இன்னும் வரக்கான அவ? ஒருவேளை வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாளோ. என்ன ஆறுது? ஆ வந்துட்டா வந்துட்டா. ஆ ஆ ஆ ஆ
அடுத்த ஜாக்கெட் ஜோலிக்கே பிச்சைக்காரு ஜாக்கெட்டே சீக்கிரம் அவரு சாவி எடுக்கிறேன்னு போனா ஏதோ ஆவி அடிச்ச மாதிரி படுத்து கிடக்குற. வாட் ஹேப்பன்ட்? ஹேப்பன்டா டோட்டலி ஆவு பெரியப்பா. இந்த அதிர்ச்சி இருந்து மீளறதுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் ஆகும். இவன் சொல்றத பார்த்தா அதிர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. என்னத்த திங்கரா இந்த அடி அடிச்சுட்டா? என்னடா வாக்கிங்க? வாக்கிங் இல்லடா, பக பழிக்கு பழி ரிவெஞ்ச். ஏமேலையா அந்த மல்லேஸ்வரிக்கு இருக்குடா, அவ கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். நிறுத்துறது அப்புறம்டா, நடக்கிறத பாரு. ஐயோ அம்மா, எதை வச்சு அடிச்சாலும் அதான்டா அவகிட்ட இருக்கிற டெக்னிக். ஒரு அடி தான் அடிச்சா தலை கிருன்னு சுத்திருச்சு. அதுக்கப்புறம் எங்க அடிக்கிறா எதுல அடிக்கிறான்னு தெரியல. அடிக்கடி திருப்பி கொடுக்குறோம். நாமளும் கராத்தே கத்துக்கலாமா? போட்டோம். எப்ப கராத்தே கத்துக்கிறது, எப்ப அவளை பழி வாங்குறது, பின்ன என்ன பண்றது? அவளை கிட்னாப் பண்ணிடலாம். குட். வாட்? நம்ம கிட்னி இட்லியா திங்கிற அவளை எப்படி கிட்னாப் பண்றது? அது எனக்கு தெரியாது, இருந்தாலும் செய்யறோம். யார வச்சு? டேய் அனகொண்டா தனியா வீட்டுக்குள்ள போது. வாடர் குட். ஒயர் கட் பண்ணிட்ட, கரண்ட் போயிடுச்சா? போயிடுச்சு. அவ வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுல. ஓவர். ஏன்டா ஓவரா கத்துற? டேய் சினிமால இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்புறம் ஓவர்னு சொல்லுவாங்கல்ல. ஓவர். டேய் வெண்ண, அது வயர்லெஸ், இது செல்போன். இப்ப பார், கட் பண்ணிட்டேன், கரண்ட் போயிடுச்சா? ஆ போயிடுச்சு. ஓவர். ஓ சாரி. ஒரு ஐடியா. என்னடா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு அப்புறமா கிட்னா பண்ணலாமா? போட்டுனா முதல்ல கிட்னா பண்ணுவோம், அப்புறம் போய் சாப்பிடலாம். டேய் ஹோட்டல் மூடிட்டு வாண்டா. வேணா நான் பார்சல் வாங்கிட்டு வரேன், நீ கிட்னா பண்றியா? வாய மூடிட்டு சொல்லிடுவேன். அனகொண்டா எங்க போச்சு? மச்சான் நான் மேலே போய் பாக்குறேன், நீ கீழே பாரு. சரி. டேய் மாஸ்க் போட்டுக்கோ, நாம யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சது அடையாளம் தெரியாத அளவுக்கு நொங்கு எடுத்துருவா. ஒருத்தி உலக்கிப்பாளா? ஆஹா சூப்பர் சீன். ஹலோ. டேய் நல்லா தூங்கிட்டு இருக்கா, சீக்கிரம் மேல வா. அவ பக்கத்துல 10 நிமிஷம் படுத்துக்க, நான் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன். பிரியாணியா? ஆமாண்டா, யார் செஞ்சாங்களோ தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு பேதி புடுங்க, அவ எழுந்திருச்சா திங்கிறதுக்கு உனக்கு வாயே இருக்காது. சீக்கிரம் வாடா. சரி. பிட்டா யார் அது? யாரும் இல்ல, பூனை கிண்ணத்தை தட்டி விட்டுருச்சு. மியாவ் மியாவ் எடுத்து வச்சிருச்சு. ஓ என்ன சொன்ன?
வேலை மேல அடிச்சா. இங்கதான் இருக்கியா? விக்ரம் பாரு ஸ்பாட்ல. டேய் என்னடாச்சு? Are you okay? I am always okay. பரவாயில்ல, தூக்கு. என்னது, கரண்ட் போன மாதிரி இருட்டா இருக்கு. மலி, 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 உன்னை முட்டாளாக்கி கல்யாண ஆசை காட்டி உன்னை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சேன். இப்படிக்கு உன்னை பைத்தியமா பார்க்க விரும்பும் மல்லீஸ்வரி. ஹாய். ஹாய். எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து? ஜஸ்ட் இப்பதான், 4 மணி நேரம் ஆச்சு. ஓ சாரி. இட்ஸ் ஓகே. ஆஸ்ரமம் ரொம்ப தூரம், அங்கே இருந்து வரதுக்குள்ள. ஆஸ்ரமமா? மாதாஸ்ரீ ஆஸ்ரமம். அங்க உனக்கு என்ன வேலை? சன்னியாசம் வாங்கிக்க போறேன். நோ, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏ, நீ சன்னியாசம் வாங்கிட்டா அப்புறம் அந்த சன்னியாச பையன் விஷம் குடிச்சிடுவான். சன்னியாசினா யாரு? ஹரி பாபு. அவ எதுக்காக விஷம் குடிக்கணும்? காதலி சன்னியாசம் வாங்கிட்டா எந்த காதலும் தான் சும்மா இருப்பான். காதலிக்கிறானா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். எனக்கு நீ ஊட்டி போனதுல இருந்து தாடி மீச வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி அலையறான். அந்த வயசுல தாடி மீச எல்லாம் எப்படி வந்துச்சு? அப்ப வளரல, இப்ப ரீசன்ட்டா வளர்ந்தது. ஷேவ் பண்ணாம தெரிஞ்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி நீ சொல்லலையே. சொல்றதுக்கு தான் நீங்க இல்லையே. நீ அவனை காதலிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவனை கல்யாணமாவது பண்ணிக்கோ, அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். சாரி சூர்யா, உனக்கு தெரியும்ல நான் பூஜைக்கு உதவாத பூனை. எடுத்து காதலியாவது வச்சுக்குவான். அந்த அளவுக்கு வெக்கங்கிட்ட நாய். உங்க ஃபிளாஷ்பேக் சொன்னா கூட கவலையே பட மாட்டான், அலைஞ்சிட்டு கல்யாணம் பண்ணிப்பான். டேய் யாருடா நீங்க? இன்ன எதுக்கு கிட்னாப் செஞ்சீங்க? ஒன்னதாண்டா எரும மாடு, பணத்துக்காகவா? பேச மாட்டேடா, புடவோ ஊமையா இல்ல செவடா? டேய் பண்ணி முன்னோ நாயே. டேய் நில்லுடா. என்ன பண்றது? அவ சொன்னது அவங்க மாமாவை பத்தி. என்ன பண்றது? யோசிக்க டைம் கேட்டிருக்கா. அதுக்குள்ள நம்ம பையல கொஞ்சம் மாத்தணும். அப்படின்னா அவனையும் கிட்னாப் பண்ணி இவளுக்கு கம்பெனியா ஒன்னா சேர்த்துட்டா? அதான், மல்லீஸ்வரி ஹரிபாபு நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கா. மூதேவி வெங்கடலட்சுமி ஹரிபாபியும் சேர்த்து வச்சிட்டோம் வச்சுக்கோ, இவளை கைட்டு விட்டலாம்டா. அப்படின்னா கிட்னாப் பண்ணா மேரேஜ் ஆயிடுமா? மேரேஜ் ஆர் மேட் இன் கிட்னாப். என்ன
நீங்க எழுதி வச்சீங்களா? சச்சா நாங்க எழுதி வைக்க போறோம். கிட்னாப்பர்ஸ் லெட்டர் எழுதி வைக்கலையான்னு கேட்டேன். கிட்னாப் பண்ணுவாங்களா? யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு யூகத்துல சொல்றோம். கிட்னாப் பண்ணிருந்தாங்கன்னா வீட்ல இருக்க பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல? பணம் நகையெல்லாம் இருக்கா? நாம பாக்கலடா. நாம இப்படி அப்போ வெண்ண அவ வீட்லயே இருக்கிறதுனால இவன் சொல்றான், மல்லீஸ்வரியே நினைச்சு குடிச்சு கெட்டு போகாம உனக்காக வந்திருக்கிற வெங்கடலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கோ. வெங்கடலட்சுமி எனக்காக வந்திருக்காளா? கூட அவ புருஷன் வந்திருக்கானா? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா, மல்லீஸ்வரி உன்கிட்ட போய் சொல்லிருக்கா. அப்படியா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? வெங்கடலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கோ பா. அப்ப மல்லீஸ்வரி அவதான் காணாம போயிட்டா? திரும்பி வந்துட்டானா? நாங்க விடாம அவ எப்படி வருவா? அவ உங்ககிட்டயா இருக்கா? எங்க கூட எப்படா இருப்பா? நீ போதையில இருக்கியா? அதான் உன்னை கலாய்க்கிறான். இல்லடா, இப்படி மோசம் பண்ணி என்னை ஏமாத்தின மல்லீஸ்வரியை நான் விட மாட்டேன். இப்ப வாத அவளை விட்டுறேன்னு சொல்றா. எப்படா விட முடியும்? ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம், எங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு. அவ திரும்பி வந்து கேஸ் போட்டா கூட சட்டப்படியும் நியாயப்படியும் அவதான் ஜெயிப்பா. அதனால வெங்கடலட்சுமிய நான் மறக்கிறதா நல்லது. இப்ப என்னடா செய்யலாம்? மல்லேஸ்வரிய போட்டு தள்ளிடலாம். டேய், இதே கையால எவ்வளவு பணத்தை எரிச்சிருக்கோம், ஆனா பயமா இருக்குடா. அப்படி நான் கையை கட்டி பிடிச்சோம், பயம் போயிடுமா? எனக்கு தைரியமா இருக்கும். ஏய் வெயில வச்சுக்காத, சாரி சொல்லிடு. சாரி. இதுல நல்லா புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பணமா பாத்தியடுறா. நாம வந்தது ஃப்ரூட் மார்க்கெட்டுக்குல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுக்கு. பாயம் மூடா. புதுசுன்னா நேத்தோ இன்னைக்கோ புதைச்ச பணத்தை பத்தி சொல்றேன். ஓஹோ, டேய் சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். சத்தம் போடாம தோண்டு. ஐயோ, நல்லா தோண்டு. வண்டியதல்ல பண்ணி எதுக்குடா கட்டி போட்டுருக்கீங்க? பணத்துக்காக சொல்லுங்கடா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் எடுத்துட்டு வந்து தரேன். ரேப் செய்யறதுக்குனா கட்டா ஊத்து விடு, நான் கோஆபரேட் பண்றேன். வால் போஸ்ட் திங்கற கழுத மாதிரியே இருக்க, பேச மாட்டியா? பேச கூடாது, நம்ம பாஸ் சொல்லிருக்கானா? எனக்கு யாரும் பாஸ் இல்ல, எனக்கு நானே தான் பாஸ். வாவ், இவ்ளோ நல்ல வாய்ஸ் வெச்சிட்டு எதுக்காடா இந்த ரவுடி வேல பேசாம சிங்கர் ஆயிருக்கலல? நான் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஆல்ரெடி நான் சிங்கர் தான். உதித் நாராயண் வாய்ஸ்ல போடுறது நீதானா? சினிமால நான் பாட மாட்டேன், நான் பாறது கல்யாணத்துல தான் பாடுவேன். அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஓம் புரோகிராமே நான் ஃபிக்ஸ் பண்றேன். உனக்கு கல்யாணம் நடந்தாதானே? எதுக்கு நடக்காது? உன் கல்யாணம் நடக்காது. எங்க ஆளு கூப்பிடுறா, நீ டிஃபன் சாப்பிடு. இந்தா. தேங்க் யூ சத்யா. ஓகே மல்லீஸ்வரி. தெரியுமா? நண்பனும் எதிரையும் கூட வச்சுக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி இருக்காரு. உங்க டாடி நண்பனை சொல்லலையே? ஆமா, அதனாலதான் எதிரிங்களை எல்லாம் எங்க டாடி கொன்னுட்டாரு. சோ நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எங்க டாடியும் கொன்னுட்டாங்க. உங்க ஆசையை ஏன் கெடுக்கணும்? மர்டரே பண்ணுங்க. மர்டர்னா மர்டர் மட்டுமா? மர்டருக்கு மேல ரேப் பண்ணுமா? மர்டருக்கு முன்னாடி என்டர்டைன்மெண்ட் எதுங்க, டைரக்டா பண்ணிடுங்க. எப்படி மர்டர் செய்யணும்? கத்தியால குத்தியா, துப்பாக்கியால சுட்டா, பாம் வச்சா, முகத்து மேல ஆசிட் வீசியா, வாயில சைனட் ஊத்தியா, லாரியால இடிச்சா, சைக்கிளால மெதிச்சா? அடேங்கப்பா, ஹோட்டல்ல இருக்க மாதிரி இவ்வளவு வெரைட்டி சொல்றீங்க? எஸ் சார், அவளுக்கு வழியே தெரியாம கொண்டுங்க சார். மங்கி பிரதர்ஸ் மர்டர் செஞ்சா செத்து போனவன கூட செத்த மாதிரியே தெரியும். அப்ப சாவ மாட்டங்களா? ஏய், மர்டர் பண்றதுக்கு என்ன வாங்குவீங்க? உயிரை. பணம் பணம் எவ்வளவு வாங்குவீங்க? ரெண்டு கொடுங்க. சீப்பு தாண்டா, 200 ரூபாய் கேக்குறாங்க. ஏய், 2000 ரூபாயா? 2 லட்சம். 2 லட்சமா? எஸ் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அப்ப 3 லட்சம் கொடுங்க. நாங்க எல்லாம் ஏழைங்க சார். பிரதர் கிட்ட பேரம் பேசணும்னா பொளந்துறேன். எங்க கிட்ட 25000 ரூபாய் தான் இருக்கு. ப்ளீஸ் சரி கொடு.
இவங்களுக்கு ரசீது போட்டு கூட. சரி, அப்ப கொலை பண்ணுவீங்க? மீதி பணம் கொடுத்ததுக்கு அப்புறம். யோ, டகில் பாட்டியா இருக்க? நல்ல கொலகாரன் நினைச்சு உங்ககிட்ட வந்தா இப்படி அல்வா குடுக்குறியே? மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போயா? ம், தம்பி அண்ணா ஓட்டறவா? நீ வேண்டாம். அப்புறம் ரவுடிங்க கிட்ட சொல்லு. அவங்க எதுக்கு? நானே உங்க கண்ணைய முடிச்சிடுறேன். இந்தாங்கடா இந்த முடி. பைத்தியகார பசங்க, இது கீச்சைன்னு கூட உங்களுக்கு தெரியல. நான் வீசின பாம்பல அந்த குரங்க பிரதர்சான் பார்ட்டி செத்துருப்பாங்க பாவம். அவனுங்களை விடுறா, மல்லேஸ்வரிய முதல்ல முடிக்கணும். எப்படிடா இப்படிதான்? இது எதுரா? அவனுங்க கிட்ட இருந்து அடிச்சிட்டேன். பரவாயில்லையே, நாளையில இருந்து நாலாவது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூடிட்டு வா. வணக்கம். என்னடா கெட்டப்பா மாத்திக்கிட்டு ஒரு செட்டப்பா வந்திருக்கிற, டவல் கிடைக்கலங்கிற அதிர்ச்சியில தலை குப்புற மாறிட்டியா? என்ன ஏன் எஃபெக்ட்ட கொடுக்குற? என்ன விஷயம்? நான் இப்படி மாறினதுக்கு அந்த கரகாட்ட அம்மன் தான். கரகாட்ட அம்மனா? அம்மன் லிஸ்ட்ல அப்படி ஒரு அம்மனே கிடையாது. அம்மனை குற்றம் சொல்லாதீங்க. நேத்து அம்மன் என் கனவுல ரம்யா கிருஷ்ணன் உருவத்துல வந்து நீ தப்பாட்டம் ஆடினது போதுண்டா, இனிமேல் கரெக்டான கரகாட்டம் ஆடு அப்படின்னு சொல்லி என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியா? அதான் பாவாடையை கட்டிக்கிட்டு பார்ட்டியில சேர வந்துட்டியா? தெரியும்டா, நீ குவார்டர் அடிச்சா குச்சிப்புடி ஆடுவேன், ஹாஃப் அடிச்சா அண்டர்வேரோடய ஆடுவேன், ஆனா கரகாட்டம் எப்படி ஆடுவே? இதோ இப்படிதான். மன்மதராசா மன்மதராசா, கண்ணி மனச கில்லாதே, ஏய் தாண்டவராசா தாண்டவராசா, நீ என்ன சேர்த்துக்க? எப்படி எப்படிங்கற? அப்பா, நான் போடாத ஸ்டெப்ல இவர் போறாரு. அப்பா அப்பா, இவரை மட்டும் நம்ம பார்ட்டில சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வந்துடலாம். ஆமாங்க, நம்ம பொண்ணு சோலோவானா வசூல் சொதப்பலா இருக்குங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்துட்டோன்னு வச்சுங்க, கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு வருங்க. அப்படிங்கற? அப்படின்னா நீ என் பொண்ணோட சேர்ந்து குலுக்கு. கரகாட்டம் ஆடுற மாதிரி டவுல தள்ளிட்டு போக வேண்டியதான். என்ன இவன் தொட்டு தொட்டு ஆறா? சரி, காசா பணமா? பய டம்மியா இருப்பான் நினைச்சா பின்னி எடுக்கிறான், கும்மி அடிச்சு ஆடுறான். விடாத, அப்படிதான் அமுக்கு. விடாத. ஏகப்பட்ட ஐட்டத்தை வச்சுக்கிட்டு அலையறான் இவன். ஐட்டங்களை காட்டிய கலெக்ஷன் பண்ண வேண்டியதான். நம்முடைய கரகாட்ட சூப்பர் ஸ்டார் இந்திரஜித் பல பல ஐட்டங்களை வச்சிருக்கிறார். மகாஜனங்களே, அவர் வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்சா எல்லாரும் அசந்துருவீங்க. இப்போ கண்ணாலேயே ஊசியை எடுப்பார். கண்ணாலே ஊசியா? எனக்கு கையாலே எடுக்க தெரியாதடா. மாமா பழி வாங்குறியா? ஊசியாது கடப்பாற மாதிரி இருக்கு. என்னடி இது? ஐயோ, அட பாவிங்களா, ஊசிய குத்த வச்சு ரெட்டக்கணனா இருந்த என்ன ஒத்தக்கணனா ஆகிட்டானுங்களேடா. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? அட பாவி, நம்ம பரம்பரைக்கே பெருமை சேர்க்கறது இந்த கண்ணு ஒண்ணுதான், அதையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறியாடா. பெரியப்பா, நீ எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா கண்ணை பத்தி பேசுன மௌனம் ஒண்ணு. என்னடா எனக்கும் தெரியும், அவளுக்கு தெரியாது.
இவளுக்கு நம்மளை பத்தி சரியா தெரியல. எதுக்கும் வெளியே யாருன்னா வராங்களா, நான் பாத்துட்டு வந்து நீ இவ்வளவு சுட்டு வந்துருந்தா ஓடலாம் பாரு. இன்னும் அவளையே நினைச்சிட்டு எவ்வளவு நாளா வருத்தப்படுறா. அவன் வருத்தப்படுறது அவ போனதுக்காக இல்ல, தகனம் பண்றதுக்கு பணத்தை கூட வைக்காம போயிட்டாள். என்ன இந்த பணம் இல்லனா என்ன வேற கிடைக்காம போகும்? ச்சே, நான் கவலைப்படுறது அதுக்கு இல்லடா. மல்லி செத்து போயிட்டான்னு இன்னும் என்னால நம்ப முடியல. டேய், டிவில தான் அவளோ டீடைலா சொன்னாங்கல, அப்பயும் நம்ப மாட்டாங்கற. அப்புறம் நியூஸ் வாசிச்சவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. பின்ன கடவுள் உனக்கு நல்லதுதான்டா செஞ்சிருக்காரு, வெங்கடலட்சுமி கிடைக்கணுங்கிறதுக்காக மல்லி சிறை உண்டது பிரிச்சுட்டாரு. ஆமாண்டா மச்சான், பாவம் வெங்கடலட்சுமி. பார்க்ல பட்டாணியை கூட திங்காம கட்டு கட்டா புல்ல புடுங்கி போட்டுட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மல்லீஸ்வரி என்னால மறக்க முடியாது. அவளை ஞாபகத்துல வச்சுக்க, வெங்கடலட்சுமி கல்யாணம் பண்ணிக்க. நீ மாட்டேன்னு சொன்னா வெங்கடலட்சுமி ஒரு நல்ல நாளா பார்த்து ஏதாவது மலை மேலேருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்குவா. அப்புறம் ரெண்டு பீரு, ரெண்டு விஸ்கி, ரெண்டு பிராந்தி, தினம் ரெண்டு ரெண்டா உடச்சு நீ குடிக்கணும். இவளுக்கு ஒண்ணு அவளுக்கு ஒண்ணு காசா செலவாகும். வாடா பிளீஸ்டா, வாடா மச்சான், வாடா. விடுங்கடா, அங்க பார் புடுங்கறத கூட விட்டுட்டு உனக்காக பாத்துட்டு இருக்கா. போ போடா போ. ஹரி, இப்படி கிழிஞ்சு போன பாய மாதிரி ஐடியே ஏ? பிரேமா, காதல், பியார், லவ். நீ என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க, என்னையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சூர்யா சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையே வேற விதமா ஆயிருக்கும். பேட் லக் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் மேல வளர்த்துக்கிட்ட காதல வேற யாருக்காவது கூட. அது இல்ல, சூர்யா வந்து என்ன பேச விடு. நான் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அருகதை இல்லாதவ. ஏன் இப்படி சொல்ற? அது ஒரு சோகமான கதை. கேக்குறதுக்கு உனக்கு பொறுமை இருந்தா சொல்றேன். வரதுக்கு முன்னாடி பூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன், பரவாயில்ல சொல்லு. ஊட்டிக்கு போன கொஞ்ச நாளைக்கு எல்லாம் அப்பா கிரானைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. 100,000,000 சம்பாதிச்சாரு. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரப்போ ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஓ மை காட். அதோட தனியாலாம் இருந்த எனக்கு உதவியா இருக்கும்னு அக்காவும் மாமாவும் குழந்தைங்களோட வந்தாங்க. சரின்னு சொன்னேன். ஒரு நாள் ராத்திரி பரவாயில்ல விடு. உன் கூட போய் படுக்க சொன்னதே உங்க அக்கா தான். நான் என்ன செய்யறது சொல்லு? எதுவுமே சம்பாதிக்காம உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கும் போதே அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் லட்சக்கணக்கான பணம் சம்பாதிச்சு உன் பேர்ல எழுதி வச்சுட்டு எனக்கு அநியாயம் செஞ்சுட்டு போயிட்டான். இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிற உனக்கு பெரிய பணக்காரன் தான் புருஷனா வருவா. அதுக்கப்புறம் நீ கோட்டீஸ்வரி மாதிரி வாழ்வ, நான் மட்டும் என் புருஷன் கொண்டு வர்ற 10-ம் 10-ம் சம்பளத்தை வச்சுட்டு மிஸ்யம்மா மாதிரி வாழணும். இது என்ன நியாயம் சொல்லு? அப்படின்னா அப்படிதான். எனக்கு உன் மேல ஆசை, இந்த ஆஸ்தி மேல உங்க அக்காவுக்கு ஆசை. இது ரெண்டும் எனக்கு சொந்தமாகணும்னா நீ எனக்கு சொந்தமாகணும். என் விருப்பத்தை உங்க அக்கா கிட்ட சொன்ன, பட்டுன்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்க போட்ட திட்டம் தான் இது, வேற வழியே இல்ல. நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். நீங்க மனுஷங்களா இல்ல மிருகங்களா? சொத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களே. சொத்துக்காக உன் உயிரியா எடுத்தேன், உன்னை உயிரோட விட்டல்ல. சந்நியாசம் வாங்கிக்கலாம். வருத்தப்படாத, என்ன செய்யறது? கடவுள் என் தலையெழுத்த அப்படி எழுதிட்டான்.
நான் வருத்தப்படுறது உன்ன பத்தி இல்ல, என்ன பத்தி? மல்லேஸ்வரிய பத்தி. மல்லேஸ்வரி யாரு? என் லேட்டஸ்ட் லவ்வர். லவ்வரா? ஆமா. நீ ஊட்டி போனதுக்கு அப்புறம் உன்னையே எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு மல்லீஸ்வரி பழக்கமானா. நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே காதலிச்சுட்டு இருக்கிறத அவகிட்ட சொன்னேன். அவதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு என்கிட்ட போய் சொன்னா. அதை உண்மை நம்பி மல்லீஸ்வரிய காதலிச்சுட்ட. பரவாயில்ல, அதிர்ஷ்டசாலி, அவளையே கட்டிக்கும். அவ உயிரோட இருந்ததால கட்டிக்கிறதுக்கு. கார் ஆக்சிடென்ட்ல அவ செத்து போயிட்டா. I'm so sorry. வெங்கடலட்சுமி, உன் கதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது உன் மேல ஏற்பட்ட பரிதாபத்தினால இல்ல, பிரியத்தால. வேண்டாம் ஹரி. கடவுள் செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ண முடியும்? மனச போட்டு குழப்பிக்காத. நடந்த விஷயத்துல உன் தப்பு எதுவும் இல்ல. தயவு செஞ்சு என் காதலை ஏத்துக்கோ. வாழ்நாள் பூரா உனக்கு துணையா இருப்பேன். தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை காதலிச்சிருந்தா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இப்போ கூட உனக்கு கெட்டு போல. செகண்ட் டைம் காதலிச்சா செகண்ட் நைட் வச்சுக்கலாம். அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னது? அந்த சூர்யாவை மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏ, நான் இல்லாதப்ப ஏதாவது செஞ்சானா? சிச்சி, ஓகே. அவனை பத்தி எது சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, ஏன்னா உன் ஃப்ரெண்ட் இல்லையா? எவனாவது ஃப்ரெண்டுக்காக ஃபிகரை விட்டு கொடுத்துருவானா? சொல்லு, என்ன சொன்னானு? லாஸ்ட் நைட் உன்னை லவ் பண்றேன்னு அவன் கிட்ட சொன்னேன். என்ன லவ் பண்ண? அதை என்கிட்ட சொல்லணும்? அதை விட்டு அவன்கிட்ட சொல்லிருக்க. பீக் பாயிண்ட்ல சொல்லிருப்பானே. அவன் கிட்ட டைரக்டா எப்படி சொல்றதுன்னு தான் கரெக்ட். வெக்கப்பட்டிருப்ப. நீ கிளாஸ்மேட் இல்லையா? மேட்ரா அவன் கிட்ட போஸ்ட் பண்ணலான தான். என்ன சொன்னா? அந்த சத்யாவை கட்டிக்கிட்டா நீ சுகப்பட மாட்ட. அவன் நின்னா விழுந்துடுவான், விழுந்தா நிக்க மாட்டான். அந்த விஷயத்துல பயங்கர வீக்னு சொன்னான். அட பாவி, அத கூட சொல்லிட்டானா? இன்னொரு வார்த்தை கூட சொன்னான். நீ குளிக்கும் போது பின்னாடி தேய்ச்சே குளிக்க மாட்டியா? எரும மாடு மாதிரி உரசிக்கிட்டே இருப்பியா? அதையும் கூட சொல்லிட்டானா? அப்படின்னா நான் கோமலை கட்டாத விஷயத்த சொல்லிருப்பானோ? ரொம்ப டீட்டெயிலா தான் சொல்லிருக்கான். அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிட்டு தூங்கு. ஐயோ, நான் தூங்க மாட்டேன். ஏன் படுத்தா? நீ என்னோட கனவுல வர ஜாலியா வந்து சரசமாறனா சரசமாறனா சரசமாறனா. இந்த பொண்ணுங்கெல்லாம் ஒரே மாதிரியே ஏன் தான் சொல்றீங்களோ எனக்கு தெரியல. சத்தி, ஐ லவ் யூ. I do love you, I do love you, I do love you. Yeah, 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 yeah. வாமா வெங்கடலட்சுமி, நாளைக்கு அதிகாலையில் 5 மணிக்கு உனக்கு நான் சன்னியாசம் வழங்குறேன். நாளை காலையில் தலை குளிச்சுட்டு ப்ளூ சேலை கட்டிக்கிட்டு பிரார்த்தனை மண்டபத்துக்கு வா. என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மேடம். ஏதோ இருக்கு, பயப்படாம சொல்லு. அது என் கதையை கேட்ட என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். சிந்தாமணி, நீ என்னமா சொன்ன? எதுவும் சொல்லல, என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா யோசனை பண்ணிக்கோ. பொண்ணுங்க சன்னியாசம் வாங்கிக்கிறது சென்னை சில்க்ஸ்ல சேலை செலக்ட் பண்ற மாதிரி ரொம்ப கஷ்டம். அவசரப்பட்டு புருஷ கிட்ட விவாகரத்தை கூட வாங்கிக்கலாம். ஆனா சன்னியாசம் மட்டும் யோசிச்சுதான் வாங்கணும். இந்த பாயிண்ட் தெரியாமதா அவசரப்பட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இப்ப அவஸ்தப்படுறேன். காமேஸ்வரி, சாரி மேடம். சன்னியாசங்கிறது ரொம்ப புனிதமானது. உப்பு காரம் சேர்க்க கூடாது. கட்டாந்தரையில தான் படுத்துக்கணும். தனியா சிந்தாமணி, தெய்வத்தையே நினைச்சிட்டு இருக்கணும். முக்கியமா உணர்ச்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் செஞ்சுக்கணும். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு மிட் நைட் மசாலா பாக்குறப்பதான் தெரியும். ரங்கநாயகி, அந்த பையன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஆதரிச்சான்னா மறுக்காம கட்டிக்கோம்மா, சுகப்படுவ. மல்லீஸ்வரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேற்று வெங்கடலட்சுமியோட கதையை கேட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சோகத்துல என் மனசு வெயில வச்ச ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சு போச்சு. அதனால அவளுக்கு துணையா இருக்கேன்னு சத்தியம் செஞ்சிருக்கேன். உனக்கு கோபம் வரும்னு தெரியும், உன் ஆத்மா வருத்தப்படும்னு தெரியும். அதனால தவிர்க்க முடியல. இன்னொரு அட்வான்டேஜ்,
முன்னாடியே நான் வெங்கடலட்சுமியை காதலிச்சிருக்கேன். நீ தப்பா அர்த்தம் செஞ்சுக்கிட்டு பெய்யா வந்து என்னை பழி வாங்கிடாத ப்ளீஸ். ஹாய் லிலிஸ், டேக் லிலிஸ். நீ எவ்வளவு உயர்ந்தவ சத்யா, அந்த ஹரி இது வரைக்கும் எனக்கு ஒரு பூ என்ன கேவலம் இலை கூட கொடுக்கல. நீ எனக்கோ லில்லிஸ் வாங்கி வந்திருக்க. வாங்கிட்டு வரல, பக்கத்து வீட்டுல திருடிட்டு வந்தேன். வாவ், வாட் எ கிரேட். காதலிக்காக நீ இந்த பூவை திருடிட்டு வந்து லவ்வருக்காக தாஜ்மஹாலை கட்டின ஷார்ஜகானை விட உயர்ந்துட்ட. நீ இப்படி சொன்னதுக்காக முத்திரைத்தாள் மோசடி பண்ணியாவது ரெண்டு மூணு தாஜ்மஹால் கட்டணும்னு தோணுது. தேங்க்யூ, எனக்கு இவ்வளவு நல்ல கிஃப்ட் கொடுத்த உனக்கு நான் கிஃப்டா முத்தம் கொடுக்கலான்னு இருக்கேன். முத்தமா? ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ். குடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒன்னு என்ன, 100 கூட கொடு, 1000 கூட கொடு. பாத்தியா சதி, என் மோசமான நிலைமையா உனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ச்சே, இந்த பரிதாப நிலை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கா? இல்ல, காதலனுக்கு முத்தம் கொடுக்கலாம்னு பார்த்தா இப்படி கட்டி போட்டுருக்கு. நான் உக்கறேன் துணியவா? அட கடவுளே, துணியெல்லாம் இப்ப எதுக்கு? முதல்ல கட்டா உக்கறேன், அப்புறமா அதை வச்சுக்கலாம். வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு பொண்ணு கிட்ட முத்தம் வாங்க போறேன். நானும் பதிலுக்கு முத்தம் கொடுக்க போறேன். முத்தம் கொடு. என்னது? சத்தி, உன்ன மாதிரி ஆளு காதலிச்சதுக்கு நான் வெக்கத்துல செத்து போயிடுவேன். கண்ணு மூடிக்கோ. உனக்கு வெக்க மாதிரி தான் நான் என் கண்ணு மூடணும்? நீ கண்ணுலயே குறும்பு பண்ற. எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் கண்டுபிடிக்கிறேன். மொத்தமா கொடுத்துட்டா. நல்ல ஜம்ப் பண்ணலாம். ஐயோ, மண்டையில அடிச்சு மூளைய கலங்கி போச்சு. டேய் சூரிய, அங்கே என்ன பண்ணிருக்க? நிறுத்த முடியல. அங்க போய் பாலோ, அந்த பக்கம் தானே வந்தா. அப்ப இந்த பக்கம் பாக்கலாம். வா சீக்கிரம் வா. ஏய் பலி சூரி, அங்க பாத்தியா எவனோ மப்புல மல்லாந்துட்டான். கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போடி கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? மிதிக்க கூடாத மிதிச்சு வழுக்கி ஊசி மேலேயே விழுந்ததால ஒரு கண் நொள்ளை ஆயிடுச்சு. அதனால அடுத்த ஐட்டத்தை நானே பண்ண போறேன். இது கரெக்ட். இப்போ ஏன் கண்ணை கட்டிக்கிட்டு
ஒரு தேங்காய அண்ணனுடைய கபாலத்துல வச்சு அருவாளால ஒரே ஆரம்பிச்சுட்டாயா? க்ளோஸ். தேங்காய் சீனிவாசா கொண்டா கொண்டா, இப்போ உனக்கு தேங்காய் உடைக்கணும் அவ்வளவுதானே? ஜெங்கலாம் உதற ஜோரா கைத்தடுங்க, கைத்தடுங்க. இப்படி உடைஞ்ச உடையாதா? மௌனமே இந்த வேளையில் பனிப்போ கரைந்ததே, ஆனா இந்த நேரத்தில் காதல் என்று தெரிந்ததே. என் நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, வந்து நிறைந்துட்டாய் நீயே என் வையாறு. என் கண்களில் நீயே, என் மனதிலும் நீயே, வந்து கலந்துட்டாய் நீயே வசிங்காறு. என் நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, வந்து நிறைந்துட்டாய் நீயே வையாறு. என் கண்களில் நீயே, என் மனதிலும் நீயே, வந்து கலந்துட்டாய் நீயே வசிங்காறு. காதலிக்க வயசு வந்தது, காதல் திறந்து விட்டது, காதல் என்றால் திறந்து விட்டது. காதல் தான் காதல், காதல் 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 தான் காதல், காதல் காதல் தான் காதல், காதல் காதல் தான் காதல், காதல் காதல் தான். என் நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, வந்து நிறைந்துட்டாய் நீயே வையாறு. உனக்காகத்தான் என் தேகத்தில் இன்னும் உயிர் நடமாடுது, உனக்காகத்தான் என் சுவாசங்கள் இன்னும் மண்ணில் அலைப்பாயுது. உன் காதலை, உன் புன்னகை, அழகான மொழி பார்த்து சொல்கின்றது. இனி ஆட்டம் பாட்டம் உன் கூடத்தான் அடி பாடி பாடி கன்னி பெண்ணே. என் நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, வந்து நிறைந்துட்டாய் நீயே வையாறு. என்ன இன்னைக்கு சர்வர் மாறிட்டா? சர்வரா? உனக்கு சர்வருக்கும் கிட்னாப்பருக்கும் வித்தியாசம் தெரியாதா?
சத்யாவ காணுமே. எதுக்கு மறுபடியும் அவனை ஏமாத்திட்டு போறதுக்கா? இனிமே உன்கிட்ட நான் தான் வேலை செய்வேன். சீப்போ, பொண்ணுங்க கிட்ட அவ புருஷன் மட்டும்தான் இப்படி பேசுவான். அவ்வளவு சீக்கிரம் நான் ஏமாற மாட்டேன். ஒழுங்கா தயிர் சாதம் வேணாம், எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். நாய்கறி பிரியாணி வேணா? மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத மூணே சிட்டிங்ல உட்காந்து காலி பண்ணிட்டு போல இருக்க. மூடிட்டு தின்னுடி. வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடுறது? வாயை வச்சுட்டு குறைக்கிறல்ல, தின்னு. நெய்வேத்தியம் மாதிரி முன்னாடி வச்சா நான் எப்படி சாப்பிடுறது? கட்ட அவுத்து விடு. ஏன் அவுத்துக்கிட்டு ஓடுறதுக்கா? என்கிட்ட நடக்காது மவள. இவ துறக்கறத பார்த்தா நான் உள்ள விழுந்துருவேன் போல இருக்கே. ஐயோ, அப்படி மூழி பிதுங்கி பாக்குறத விட்டு கையை வச்சு எடுக்கலாம்ல? இன்னும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம்னு பார்த்தேன். சி குரும்பு, பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருந்துகிட்டு மிஸ்டர் ரோமியோவி நீதான். எடு. தேகம் மன்மத விருந்தினை தேடுதே தேகம், பூனை கண்ட பிறகுதான் தீயும் சுகமாகுதே. உன்னழகினை பார்த்ததும் அடி மனதில் பல பூகம்பம் நிகழுது தெரியுதடி. சத்தினால் மேலும் எரியவிட்டா என் கனவுகளை நீ கலங்கடித்தாய், என் உதடுகளை நீ உளரவிட்டாய். மேகத்தை போலே உருளுகின்றேன், நான் மயிலை போலே மிரளுகின்றேன். நான் பொழிந்திடவா? நான் அணைந்திடவா? உங்கள் குளிரில் நடுங்கினால் அடைத்திட வருவாயா? வேகுதே வேகுதே தேகம், மன்மத விருந்தினை தேடுதே தேகம்.
பரிதா கொடுத்த பின்னே அசத்துகிறேன் மித்தைகளை. என் வெட்கங்களை நீ விரட்டி விட்டாய், என் பக்கம் வந்து என்னை புரட்டி விட்டாய். காமத்தினை நாம் கரை கடப்போம், அதில் ஞானத்தினை நாம் தினம் படிப்போம். உனக்கு புரிகிறதா? நான் சரி செய்கிறேன், சமம் செய்கிறேன். தேகம் மன்மத விருந்தினை தேடுதே தேகம். அழகினை பார்த்ததும் அடிமனதில் பல பூகம்பம் நிகழுதே தெரியுதடி. அருகினில் நிற்கையில் என் உடம்பில் ஒரு மின்னல் அடிக்குதே தெரியுதடா. வாலிபவன் உரை உனக்குள் தொடங்கி தன் சில்மிஷம் செய்கிறதா? சூர்யா, என்னால முடியாது. என்னாலே முடியாது. அர்ஜென்ட்டா என்ன அடைச்சுக்க? அடைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். நாற்காலி இல்ல என்ன? உன்னையா நான் அவுக்குறேன். அவுத்ததுக்கு அப்புறம் ஓடிட மாட்டியே. எனக்குள்ள இவ்வளவு ஆசைய உண்டு பண்ணிட்ட, உன்னை மீறி எங்க போற? உன்னை கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன். காது கேக்கலையா? ஏன் நீ பாக்கலையா? பரவாயில்ல, தேங்க்ஸ். நீங்களா எதுக்கு வந்தீங்க? அன்னைக்கு அந்த பொண்ணை மர்டர் பண்ணனும் சொன்னீங்கல்ல, அதான் செஞ்சுட்டு போலாம்னு வந்தோம். அதான் பணம் இல்லைன்னு சொன்னமே. இப்ப ரேட்ட குறைச்சிட்டோம். மர்டர் பண்றதுக்கு 50%, கட் பழிக்கிறதுக்கு 40% சலுகை கூட உண்டு. அதுவும் தீபாவளி வரைக்கும் தான். அதா, அப்போ அந்த மர்டர் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். பணம் இல்லைன்னா என்ன? டோன்ட் வரி, மர்டர் பண்ணிட்டு போறோம். பேமெண்ட் மாசம் மாசம் மணி ஆர்டர் அனுப்பி வைங்க. நாங்க இங்க பிளானே மாத்திட்டோம். மர்டர் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படா முடிவு பண்ணா? அடங்கோ, அவ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆர்டர் வாங்குனதுக்கு அப்புறம் மர்டர் பண்ணாம இருக்க மாட்டோம். உங்க எதிரி தான் எங்க எதிரி, இல்லன்னா எங்களுக்கு நீங்க எதிரி. ஐயோ, நம்ம எதிரி என்ன சினிமால நடிக்குதா? அது சினிமா இல்ல, அப்புறம் டிவி சீரியல். புரிஞ்சிடுச்சு. இந்த டிவி சீரியல் இம்ச தாங்க முடியாம தான் அதுல நடிக்கிற இந்த பொண்ணை கொலை பண்ணனும் நீங்க கேட்ட ஆர்டர் கொடுத்தீங்க இல்லையா? டேய், அவ தப்பிக்க பாக்கறானா? டிவி சீரியல்ல பொண்ணு தப்பிச்சா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தப்பிச்சா வேற சீரியல் நடிச்சிருவானா? கரெக்டா சொல்றீங்க. ஐ சி. அப்படினா அந்த பொண்ணு இந்த ரூம்ல இருக்காளா? யூ டோன்ட் வரி, உன் கண்ணில இருந்து தப்பிக்கலாம், என் கத்தியில இருந்து தப்பிக்கவே முடியாது. வேணா சார், சார் அது பாவம் சார். பொம்பளை சார், பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளையா இருந்தாலும் சரி, டியூட்டி டியூட்டி தான், தள்ளிப்போ. நீங்க எல்லாம் சொல்லுங்க சார். போயிட்டு போனத்தோட வரோம் சார். சார் சார், ஓ நீங்களா? எஸ், நாங்களே தான். இங்க பாருமா, நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினா உன்னை ஸ்மூத்தா கோலை பண்ணிடுறோம். ஓகே, கோலை பண்ணிக்கங்க. வெரி கோஆப்ரேட்டிவ் காட் பிரதர். ஆமா, சாரி விடு. ஏய், ஐயோ, அம்மா 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 அம்மா. ஏய், ஐயோ குட்டி, ஐயோ. ஏய், எங்க அண்ணனை அடிச்ச? சார் கொக்கோ, ஐயோ ஐயோ.
கதவு உடைச்சிட்டு உள்ள போனதான் அவளை காப்பாற்ற முடியும். என்னாச்சு, ஏன் இப்படி விழுந்து துடிக்கிறானுங்க? என்னாச்சுன்னு தெரியல, ஜஸ்ட் இப்படிதான் அடிச்சேன். அங்கே அடிச்சிட்டாயா? அவனை அடிச்சிட்டாயா? ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா பாயிண்ட் பார்த்து அடிக்கிறாயா? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடிகள் நோக்க, தாக்க தாக்க தடைகிற தாக்க, வேண்டாம் தாக்க வேண்டாம். நீ ஏன்டா உள்ள வரல? நீ வெளியே வந்துருவே எனக்கு தெரியும். என்ன இப்படி குளிருது? என்ன சத்திரம் இது? ஒரு போர்வை கொடுக்க மாட்டேங்கிறான், ஒரு தலகாணி கொடுக்க மாட்டேங்கிறான். மனுஷாலுங்க போத்திக்கிறதுக்கே போர்வை இல்லை, இங்கே தவுளுக்கு போர்வையா? ஆஹா, இனிமேல் நமக்கு கரகாட்டம் செட் ஆகாது. கண்ணில் ஊசிங்கிறான், கபாலத்தில் தேகான்றான், விட்டு ஆளை க்ளோஸ் பண்ணி மயானத்துக்கே அமைச்சிடுவான் போல இருக்கையா? ரவோட ரவா தவுள் அமைக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டிதான். எங்கே தவுள்? ஆஃப் சைட்டு வேறு ஆஃப் ஆகிடுச்சே தவுள். தெரிஞ்சு எதுக்குடா அர்த்தராத்திரில தவளை தேடிக்கிட்டு வந்த? சார், கலை தாகம் பீறிட்டு வந்துருச்சு சார். எந்த நேரத்தில் இவனுக்கு பீறிக்கிட்டு வந்திருக்கு பாத்தியா? சார், தவறா எடுத்துக்காதீங்க சார், இவங்க தவுள் துணியை போத்திட்டு படுத்தாலும் தப்பு நடந்து போச்சு சார். ஏண்டி தவுள் துணியை போத்திக்கிட்டு? தம்பி, உன்னை தவள் நினைச்சு வாசி இருந்தா என்ன ஆயிருக்கும்? கோர்ட் வரைக்கும் போயிருக்கோம். முதல்ல ரூம் வரைக்கும் போங்க. இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன், திறந்து போட்டுக்கிட்டு தூங்காதீங்கன்னு. திறந்த கதவால் தான் இவ்வளவு தொந்தரவு வந்துச்சு. கதவை பூட்டிட்டு சாவியை முழுங்கிடுறேன். அப்ப சாவி காலையில இனிமா கொடுத்து எடுத்துடலாம். ஐயோ, ஹாய். ஹாய், என்ன ஊருக்கு போறியா? உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாம நிரந்தரமா உன் கூடவே இருக்கலாம்னு வந்துட்டேன். வெரி குட், அப்படின்னா லேட் பண்ணாம உடனே பண்ணிக்கலாம். என்னது கல்யாணம்? அதானா, நான் வேற ஏதோன்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெங்கடலட்சுமி அவங்க அக்கா மாமாவால மோசம் போய் சன்னியாசி ஆக போனா. நான் தான் தடுத்து கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். What? அப்ப நீ என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் செஞ்சுக்க போறியா? இல்ல, அது வந்து நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு உயிரோட தான் இருக்கேன். அதுக்கு இல்ல இல்ல, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். இது பாரு, இன்னும் ஏடி நிக்கிற, போய் சன்னியாசி ஆக வேண்டியதானே? என்ன போக சொல்றியா ஹரி பாபு? போக தான் சொல்றான். வேண்டாம். ஏய், என்ன சமாதானம் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? ஒன்னையும் கொண்டுட்டு நானும் சாவரே தவிர அவளை கட்டிக்கிறது மட்டும் விட மாட்டேன். போடி வெங்கட். வெங்கடலட்சுமி. ஏய் வெங்கடலட்சுமி, என்னாச்சு? ஏய் ஏய், ஏண்டா அழுதுட்டு போறா? இந்த பரதேசிங்க தான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சது. போடி கோயா, நீ தான் ஹரிபாபு எங்க கிட்ட இருந்து பிரிச்ச. டேய் ஹரி, செத்தாலும் இவளை கல்யாணம் பண்ணிக்காதரா. ஏய், ஃப்ரெண்டன் கூட பக்கமா கை நீட்டி அடிக்கிற, இவனையும் அடிப்பியா? இல்ல, நீங்கள் நில்லுங்க, நாங்க நின்றுட்டு தான் இருக்கோம். அப்ப ஓகே. எவ்வளவு தைரியம் இருந்தா மங்கி பிரதர்ஸோட கஸ்டமர்ஸ அவங்க முன்னாடியே அடிப்ப. என்ன அடிச்சு பாரு!
சேம் பாயிண்ட். ஐயோ, மர்டர் பண்ணும்போது மானபங்கம் பண்ணும்போது நம்மள யாரும் ஜெயில போடவே இல்ல, ஆனா அடி வாங்குனதுக்காக நம்மள தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. இது என்ன நியாயம்? இது என்ன தர்மம்? நீ கவலைப்படாத பிரதர், என்னைக்காவது ஒரு நாள் அதர்ம ஜெயிச்சே தீரும். ஏன் சத்தம் போடுறீங்க? செல்லுல பேசவே முடியல. ஓகே பாஸ், இப்போ 100,000 ரூபாய் வரதட்சணை தரதா இருந்தா மயானத்துல கூட மூர்த்தத்தை வச்சுக்கங்க. தேங்க்யூ. டேய், நீ அன்னைக்கு கல்யாணத்துல ஏமாத்த ஃப்ராடு தானே? இன்னும் நீ அந்த பிசினஸ விடலையா? முயற்சி பண்ணி தான் பாக்குறேன், ஆனா பொண்ண பெத்தவனுங்க விடவே மாட்டேங்கிறானுங்க. ஆப்ளிகேஷன் உங்க ஃப்ரெண்டு. எதுக்குடா வந்த? ஜெயில நாங்க நல்லா இருக்குமா இல்லையான்னு பாத்துட்டு போக வந்தியா? சாரிடா, உங்களை இந்த பொசிஷன்ல பாப்பேன்னு நினைக்கல. வேற அடிச்சு லாக்அப்ல கட்டி தொங்க விட்டுருப்பாங்கன்னு நினைச்சியா? சே சே, அப்படி இல்லடா. கரெக்டா, நீ ரியலைஸ் பண்ணி எங்களை காப்பாத்த வருவேன்னு எங்களுக்கு தெரியும். மே கரெக்ட். நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட யாரையும் மன்னிப்பு கேட்டது? ஆ, கேபியோன்னு நினைச்சு அதான் அட்வான்ஸா மன்னிச்சுட்டேன். ஏய், எஸ்ஐ கிட்ட போய் பெயில காட்டு. நான் வந்தது உங்களை ரிலீஸ் பண்ண இல்ல. நாளை காலை எனக்கு மலேசியருக்கு கல்யாணம். அதுக்கு நாங்க வரமாட்டோம். நீங்க வரணும்னு நினைச்சாலும் போலீஸ்காரங்க விட மாட்டாங்க. இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க. பை. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் தம்பி. சேம் டு யூ. என்ன நீங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எங்க தேவையில ஜெயிலுக்கு வந்து அவனுக்கு வாழ்த்து சொல்றீங்க? யார் எப்படி வாழ்த்தினாலும் சரி, அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அது நடக்க கூடாதுன்னா முதல்ல நாம இங்க இருந்து வெளிய போக வேண்டாமா? கான்ஸ்டபிள கூப்பிட்டு கதை தொடக்க சொன்னா நம்ம வெளிய போலாம். ஷட் அப். ஆல்ரெடி ஐடியா வந்தாச்சு. ஃப்ராட் ஃாதர், கொஞ்சம் செல்போன் தரீங்களா? பேசி தர. திருப்பி தருவியா? ஆ, பில்லோட தர. தேங்க் யூ. ஹலோ, ஆர்முகம் இருக்காரா? யாருங்க பேசுறது? போன் எடுத்தா முதல்ல பேசுங்க. யாரும் அது போன்ல. அத கூட நீ சொல்றது ஒண்ணும் புரியல, நானே கேட்டுக்கிறேன். யாரு யாரு தம்பி போன்ல? சார், நான் சத்யா. நின்னு போனவங்க உங்க பொண்ணு கல்யாணத்துல ஆர்கெஸ்ட்ரால பாட்டு கூட பண்ணனே. கொஞ்சம் குண்ட கரு அசிங்கமா இருப்பியே. கரெக்ட் கரெக்ட், நல்லா அடையாளம் வச்சிருக்கீங்களே. உன்னதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அன்னைக்கு அந்த கல்யாணத்துல உன் பாட்டை கேட்ட என் பொண்ணு உன்னை ஊமையா உண்மையா காதலிக்கிறா? உண்மையாவா? நிஜமாவா? என்ன காதலிக்க கூட பொண்ணு இருக்காங்களா? அவ உன்னையே நினைச்சு நினைச்சு சோறு தண்ணி ஏன் முழுகாம கூட இருந்துகிட்டு இருக்கா? அப்படின்னா சரி, அந்த முழுகாம நாத்த முடிச்சவள நானும் காதலிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி, மாட்டிக்கிட்டா. முகூர்த்தத்தை இப்ப வச்சுக்கலாம். நான் இப்போ செல்லுல இருந்து பேசுறேன். பில்லு தானே, வரதட்சணை நானே கட்டிடுறேன். அது இல்லைங்க, என் ஃப்ரெண்ட் அறிக்கை ஒரு அநியாயம் நடக்க போகுது. என்னது? என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தனவனுக்கு அநியாயமா? ஆமா, அவனை காப்பாத்த போய் நானும் என் ஃப்ரெண்டு சூர்யாவும் ஜாம்பதார் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கோம். எப்படியாவது எங்களை வந்து காப்பாத்துங்க. டோன்ட் வரி, கவலை மறந்து கூப்பிடுச்சு பாருங்க. அந்த சவுண்ட் கேட்டியா? யாராவது பாம்பு வெடிக்கிறாங்களா? இல்லடா, நம்ம வேணா யாரும் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ஒருவேளை அதையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ என்னவோ. என்னது? ஏய், யாரா அது? மாப்ள, பயப்படாதீங்க, நான் தான். சீக்கிரம் வாங்க. என்னையாது ஜாமீன்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜாம்பதார் ஸ்டேஷனே ஜாம் பண்ணிட்டேன். வெயில்ல வர முடியாத அளவுக்கு அந்த மல்லேஸ்வரி கேஸ் போட்டு வச்சுட்டா, அதான் செவத்து உடச்சிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. சரி, வாங்க வாங்க. ஏசி இருக்குல்ல? எச்எஸ்மி ஃப்ராட் ஃபாதர், நீங்களே கூட வரீங்களா? சாரி, நாய் வண்டியில நான் ஏற மாட்டேன். என்ன பிக்கப் பண்ண வேற வண்டி வரேன். ஹேப்பி ஜர்னி. ஓகே ஓகே. இந்த தடவையாவது மனசு மாறாம சந்நியாசம் வாங்கிக்கிறியா? எஸ் மேடம். என் முடிவுல இனி எந்த மாற்றமும் இருக்காது. இத பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. அப்புறம் அடிக்கடி ரொம்ப வருத்தப்படுவ. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாய மூடு. போடாதீங்க, கொட்டையை போடாதீங்க. நீங்க டெம்ட் ஆகி என்னையும் டெம்ட் ஆக்காதீங்க. வெங்கடலட்சுமி, அவசரப்பட்டு சன்னியாசி ஆயிடாத. ஹரி கிட்ட நாங்க பேசலாம். வேண்டாம், நீங்க செஞ்ச உதவி போதும். நான் வரல, என்ன விட்டுருங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து அவளை மானசிகமா கொண்டுட்டீங்க. இனிமேலாவது பீஸ்ஃபுல்லா வாழ விடுங்க. நீ சும்மா இருமா. நீ ஏற்கனவே ஏகப்பட்ட பழந்தன்னு கொட்ட போட்டவா? வெங்கடலட்சுமி பாவம் அறியாத பொண்ணு. Are you sure? I think so. இங்க பாருமா, என் பேச்ச கேளு. என் உயிரை கொடுத்தாவது உன்னையும் ஹரிபாபியும் நான் சேர்த்து வைப்பேன். எப்படி சேர்த்து வைப்பீங்க? இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க கல்யாணம் நடக்க போது, தெரியும்ல? அந்த கல்யாணம் நடக்காது, உங்க கல்யாணம் நடக்கும். நிஜமா? அவன் சொல்றது கண்டிப்பா நடக்கும். வா. சாரி மேடம். சன்னியாசி ஆக வந்த பொண்ண சம்சாரி ஆக்கணும்னு நினைக்கிறானுங்க இவனுங்க. அதுக்கு சான்ஸ் தரக்கூடாது. லேடிஸ், ஃபாலோ மீ. சாந்தி மூர்த்தம் நடக்க போற நேரத்துல சாஞ்சி உட்காந்துருக்கேன். இந்தா தலை வாங்கிக்கோ. ஐயோ, என்னடா கண்ண கண்ணீரு! அச்சத கண்ணுல விழுந்திருக்கும். நீங்க நிறுத்துங்க. இந்த வாங்கிக்கோ. ஹரி,
வாங்கி கட்டடா. என் மனசுல மேடை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிற வெங்கடலட்சுமி கிட்ட. ஓ, வெங்கடலட்சுமியா? ஆமா, என் மனசுல இருக்கிறது அவதான், நான் காதலிக்கிறது அவளதான். அவளுக்கு கல்யாணம் அடிச்சு குழந்தைங்க இருக்குன்னு நீ சொன்னதும் என் மனசை கொண்டுட்டு உன் கூட வாழ்க்கையை பங்கு போட ஒத்துக்கிட்டேனே தவிர நான் மனப்பூர்வமா எதுக்கும் ஒத்துக்கல. அந்த விஷயத்தை முதலே சொல்லிருக்கல. நீ என்ன திட்டுவியோ அடிப்பியோன்னு பயந்துட்டேன். இல்ல, முடியாது, என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும்னா நான் கட்டுறேன். ஆனா உன் கூட என்னால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. மல்லேஸ்வரி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நான் தப்பு பண்ணேன். ஏன் பண்ண தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். ஆமா, முத முதல்ல உன்ன ரெஸ்டாரண்ட்ல பார்த்த உடனே நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ண. ஆனா நீ ஹரிபாபா லவ் பண்ண, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கிண்டப் பண்ணி இந்த லவ் கேமே ஆடுனேன். ரியலி ஐ லவ் யூ. சந்தோஷமா இருக்கே. நாய் பிடிக்கிற பசங்க கூட ஆளுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சானே, நீங்க பிடிக்க ஒண்ணு கிடைக்கலையே. ஓ, இவங்க எல்லாம் எனக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. வாயோட வாய் வச்சு முத்தம் குடுறத பார்த்தா பின்ன எப்படி இருக்கும்? கமிஷரி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கமிஷரி, முடியாது மேடம், இவ்வளவு நாள் கண்ட்ரோல் இருந்தது போதும். ஹலோ, ஹலோ, உங்க சிஷ்யை பின்னால சிலம்பம் பண்ணிட்டு இருக்கா? நீங்க சொன்னதுல போய் அடிச்சல இப்ப. என் பேச்சு வேத வாக்கு மாதிரி. என்ன வேத வாக்கு, வெங்காய வாக்கு? டோன்ட் வரி, என் வார்த்தையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா?
எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. மாதாசிரி, எனக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு நீங்க மட்டும் செட்டில் ஆறது கொஞ்சம் நல்லா இல்ல? பழத்தை உரிச்சு கொடுக்க முடியுமா? நல்ல பாட்டிங்களை பார்த்து செட்டில் ஆயிடுங்க. செட்டில் ஆகிறதுக்கு நல்ல பேச்சுலர்ஸ் கிடைக்க வேண்டாம். Really? Even that better. இது எனக்கு தீன் தொடாத பூனையா, தென் தொடாத தேனியா, ஆண் தொடாத பெண்மையா, அள்ளி சின்னவ லட்சம் பெண்ணில் உள்ளது, ஓம் மச்ச நன்னில் உள்ளது, பத்த மச்ச எத்தனை எண்ணி சொல்றவ. தாகம் இன்று பந்து புட்ட தண்ணி இல்ல, வேதம் இந்த மோகம் இன்று பந்து புட்ட முகவரிய தேவையில்ல. டச்சே தொட்டாச்சே தொடாத பாகம் தொட்டாச்சு, ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி நான் தொட்டதெல்லாம் ஹிட்டாச்சி. அள்ளி மட மேனியிலே நல்ல இடம் கண்டுவிட்டு எந்த இடம் ருசியதிகம் அந்த இடம் கொள்ளையிட்டு போடே ஓ போடே. தாகம் இன்று பந்து புட்ட தண்ணி இல்ல, வேதம் இந்த மோகம் இன்று பந்து புட்ட முகவரிய தேவையில்லை.